ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிமையான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் அன்புடன் வாழ்த்துகிறோம். கர்த்தரை ஆராதிப்பதற்கென்று இந்த சந்ததியிலே, இந்த தலைமுறையிலே கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு அது மகிழ்ச்சி! ஆமேன். அந்த ராஜாதி ராஜாவை, கர்த்தாதி கர்த்தரை, உயரமும் உன்னதவுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் நம்முடைய தேவாதி தேவனை நாம் எல்லாரும் கண்களை மூடி நோக்கி பார்ப்போம். அவரை உயர்த்துவோம், அவரை மகிமைப்படுத்துவோம், அவரை நாம் வரவேற்போம். கர்த்தாவே, எங்கள் நடுவில் எழுந்தருளுவீராக, எங்கள் நடுவில் உலாவுவீராக. உம்முடைய மகிமையின் சிங்காசனம் எங்கள் நடுவில் ஸ்தாபிக்கப்படுவதாக என்று சொல்லி தேவனை நாம் துதிப்போம். ஹல்லேலூயா. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்கார துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் வாசம் செய்யும், எங்களோடு வாசம் பண்ணும்படியாய் உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஆவியானவரே, நாங்கள் இருக்கிற இந்த பகுதிகள் அத்தனையும் உம்முடைய மகிமையினால் நிரப்பப்படுவதாக, உம்முடைய வல்லமையினால் நிரப்பப்படுவதாக. உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். நாங்கள் உம்மை துதித்து உம்மை மகிமைப்படுத்த நல்ல ஒரு விடுதலையை தருவீராக. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை இந்த பிரசன்னத்திற்குள் மூழ்கச் செய்தருளுவீராக. ஒரு நீச்சலாள உன்னத அனுபவத்தை கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிடுவீராக. யாரெல்லாம் எங்களோடு இணைந்திருக்கிறார்களோ அவர்கள் மீது இந்த ஆராதனையின் அபிஷேகம் கடந்து செல்வதாக. உயிர்ப்பிப்பீராக, விடுதலையாக்குவீராக, ஆசீர்வதிப்பீராக. சுகமும் சமாதானமும் இந்த துவக்கத்திலேயே உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவரை புகழ்ந்து நாம் பாட இருக்கிறோம். ஒரு அற்புதமான பாடல், துதிக்கு பாத்திரரே.
எந்தன் துணையாளரே, ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே, எந்தன் அனுகூலமே, உம்மை ஆராதனை செய்கிறேன், உன்னதரே உயர்ந்தவரே, உம்மையே ஆராதிப்பேன் என்று சொல்லி எங்களோடு இணைந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் இருக்கிற உங்களுடைய வீடுகள் கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னத்தினால் நிரப்பப்படும். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷமா கைத்தட்டி பாடுவோம். துதிக்கு பாத்திரரே, எந்தன் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, எந்தன் துணையாளரே, ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே, எந்தன் அனுகூலமே, ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே, எந்தன் அனுகூலமே, உம்மை ஆராதனை செய்கிறே, உம்மை ஆராதனை செய்கிறே, உம்மை ஆராதனை செய்கிறே, உம்மை ஆராதனை செய்கிறே, உன்னதரே உயர்ந்தவரே, உம்மையே ஆராதிப்பே, உன்னதரே உயர்ந்தவரே, உம்மையே ஆராதிப்பே. யெகோவா ஷாலோம் நீரே, எந்தன் சமாதானமே, யெகோவா ஷாலோம் நீரே, எந்தன் சமாதானமே, நித்திய மகிழ்ச்சி எனக்கு தந்தி, சஞ்சலம் தவிப்பும் நீக்கிவிட்டி, நித்திய மகிழ்ச்சி எனக்கு தந்தி, சஞ்சலம் தவிப்பும் நீக்கிவிட்டி, உம்மை ஆராதனை செய்கிறே. சொல்லி பாடுவோம், உம்மை ஆராதனை செய்கிறே, உம்மை ஆராதனை செய்கிறே, உம்மை ஆராதனை செய்கிறே, உன்னதரே உயர்ந்தவரே, உம்மையே ஆராதிப்பே, உன்னதரே உயர்ந்தவரே, உம்மையே ஆராதிப்பே. யெகோவா ஷம்மா நீரே, என்னோடு இருப்பவரே, யெகோவா ஷம்மா நீரே, என்னோடு இருப்பவரே, என்ன வந்தாலும் கலங்கிடனே, அப்பா நீர் என்னோடு இருப்பதினா, என்ன வந்தாலும் கலங்கிடனே, அப்பா நீர் என்னோடு இருப்பதினா, உம்மை ஆராதனை செய்கிறேன். சத்தத்தை உயர்த்தி பாடுங்க, ஆராதனை செய்கிறேன், அப்பா உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உன்னதரே உயர்ந்தவரே, உம்மையே ஆராதிப்பே, உன்னதரே உயர்ந்தவரே, உம்மையே ஆராதிப்பே. யெகோவா நிசி நீரே, எந்தன் ஜெய கொடியே, யெகோவா நிசி நீரே, எந்தன் ஜெய கொடியே, மனமகிழ்ந்து பாடிடுவே, மகிமையாய் நீ வெற்றி சிறந்தே, மனமகிழ்ந்து பாடிடுவே, மகிமையாய் நீ வெற்றி சிறந்தி, உம்மை ஆராதனை செய்கிறே, உம்மை ஆராதனை செய்கிறே, உம்மை ஆராதனை செய்கிறே, உம்மை ஆராதனை செய்கிறே, உன்னதரே உயர்ந்தவரே, உம்மையே ஆராதிப்பே, உன்னதரே உயர்ந்தவரே, உம்மையே ஆராதிப்பே.
ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் நம்முடைய மேய்ப்பர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தாவீதை போல எத்தனை பேர் அறிக்கையிட ஆயத்தமா இருக்கீங்க? அந்த நல்ல மேய்ப்பரை நாம் பின்பற்றுவோமானால் நமக்கு பசுமையான புல்வெளி, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் இளைப்பாறுதல், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாத ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. சத்துருக்கள் நம்மை சுற்றி வளைந்து கொண்டாலும் அவர்களுக்கு நடுவில் ஒரு பந்தி, நம்முடைய தலையின் மீது ஒரு ராஜரீக அபிஷேகம், இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு தரப்போகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். ப்ரைஸ் தி லார்ட். இன்னொரு பாடலை பாடுவோம். இயேசுவின் பின்னே நானும் சென்று ஆறுதல் பெற்றிடுவேன், புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துவார், கோலும் தடியும் அவரிடம் உண்டு, ஆற்றியே தேற்றிடுவார் என்று பாடி நாம் தேவனை துதிப்போம். சந்தோஷமாய் கைதட்டி பாடி தேவனை துதிப்போம். இயேசுவின் பின்னே நானும் சென்று ஆறுதல் பெற்றிடுவேன், 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 புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துவார், புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துவார், கோலும் தடியும் அவரிடம் உண்டு, ஆற்றிய தேற்றிடுவார், ஒரு கோலும் தடியும் அவரிடம் உண்டு, ஆற்றிய தேற்றிடுவார், வியாதி வருத்தம் வறுமை நேரத் அன்போடு அரவணைப்பார், ஆணிகள் பாய்ந்த கரங்கள் அலைந்த கண்ணீரை துடைத்திடுவார், வியாதி வருத்தம் வறுமை நேரத் அன்போடு அரவணைப்பார், ஆணிகள் பாய்ந்த கரங்கள் அலைந்த கண்ணீரை துடைத்திடுவார், புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துவான், புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துவான், கோலும் தடியும் அவரிடம் உண்டு, ஆற்றிய தேற்றிடுவார், ஒரு கோலும் தடியும் அவரிடம் உண்டு, ஆற்றிய தேற்றிடுவார், சிறுமைப்பட்ட ஜனத்திற்கு என்றும் ஆறுதல் செய்திடுவான், சத்துரு மத்தியில் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்திடுவான், சிறுமைப்பட்ட ஜனத்திற்கு என்றும் ஆறுதல் செய்திடுவான், சத்துரு மத்தியில் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்திடுவான், புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பான், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துவான், புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பான், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துவான், கோலும் தடியும் அவரிடம் உண்டு, ஆற்றிய தேற்றிடுவார், ஒரு கோலும் தடியும் அவரிடம் உண்டு, ஆற்றிய தேற்றிடுவார், நல்ல மேய்ப்பன் குரலை அறிவேன், அவர் பின் சென்றிடுவேன், அவரின் வழியில் என்னை என்றும் அன்புடன் நடத்திடுவார், நல்ல மேய்ப்பன் குரலை அறிவேன், அவர் பின் சென்றிடுவேன், அவரின் வழியில் என்னை என்றும் அன்புடன் நடத்திடுவார், புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துவார், புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துவார், கோலும் தடியும் அவரிடம் உண்டு, ஆற்றிய தேற்றிடுவார், ஒரு கோலும் தடியும் அவரிடம் உண்டு, ஆற்றிய தேற்றிடுவார், இயேசுவின் பின்னே நானும் சென்று நிச்சயமா அந்த ஆறுதல் உண்டு, ஆறுதல் பெற்றிடுவேன். சொல்லுங்க, இயேசுவின் பின்னே நானும் சென்று ஆறுதல் பெற்றிடுவேன், இயேசுவின் பின்னே நானும் சென்று ஆறுதல் பெற்றிடுவேன். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை துதிக்க போறோம். கண்களை மூடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் ஆறுதலின் தேவன், அவர் நம்மை நடத்துகிற தேவன், அவர் நம்மை பாதுகாக்கும் தேவன், அவர் நம்மை எல்லா விதங்களிலும் ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்திற்கு நேராகவே அவர் நம்மை வழி நடத்துவார் என்கிற ஒரு நிச்சயத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல உற்சாகமாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஸ்தோத்திரம் பண்ணும்போது கிருபைகளை பெருக பண்ணுவார். நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணும்போதே சத்துருவின் வல்லமைகள் எல்லாம் அது வலுவிழந்து போகும். ஆமீன். உங்களுக்கு எதிராய் வருகிறதான போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு தடையாய் அது மாறிவிடும். நீங்கள் துதிக்கிற துதி ஹல்லேலூயா, அவரை மகிமைப்படுத்தும் போது, அவரை உயர்த்தும் போது, அவரை ஆராதிக்கும் போது, கர்த்தர் நல்லவர் நல்லவர் நல்லவர். துதிங்க துதிங்க, ஆண்டவரை உயர்த்துங்க. அவரை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லை, பெரிய தெய்வம் இல்லை, உண்மையுள்ள ஆண்டவர் இல்லை, வல்லமை நிறைந்தவர் இல்லை. அவர் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். உங்கள் சத்துருக்களுக்கு நடுவில் உங்களை வெற்றி சிறக்கும்படியாக அவர் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். நீங்கள் தோல்வி அடைந்து விடக்கூடாது என்பதற்காக அவர் உங்கள் கரங்களை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிற தேவன். வெண்கல வில்லும் வளையும்படியாக, முறிந்து போகும்படியாக ஹல்லேலூயா பலப்படுத்தின தேவன். எப்படி தாவீதுக்கு துணையாக இருந்து அவனை நடத்தினாரோ அதை போல இன்றைக்கு துதிக்கிற உங்கள் மீது அந்த வல்லமை, துதித்து கொண்டிருக்கிற உங்கள் மீது அந்த அபிஷேகம். ஹல்லேலூயா. நல்லா மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. துதிக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு குறைவே இருக்காது. நல்லா ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை கர்த்தர் பலப்படுத்தும் போது என்ன நடக்கும் தெரியுமா? நீங்கள் சேனைக்குள்ளே பாய்ந்து செல்ல ஒரு பலனை பெற்றுக்கொள்ள முடியும், வலிமையை பெற்றுக்கொள்ள முடியும், அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். மதிலை தாண்ட முடியும். ஹல்லேலூயா அப்படின்னா என்ன அர்த்தம்? துதித்து கொண்டே இருப்பீர்களானால், ஆராதித்து கொண்டே இருப்பீர்களானால், உங்களுக்கு மிஞ்சின காரியங்கள், உங்களுடைய திறமைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், உங்களுடைய பலத்தினால் செய்ய முடியாத காரியங்களை எல்லாம் சாதாரணமாய் செய்வதற்கு தேவன் கிருபை தருவார், தேவன் பலனை தருவார், தேவன் வல்லமையை தருவார். அதனால் நீங்கள் சாதாரணமான ஆள் தான், ஆனால் நீங்கள் துதிக்கிற தேவன் பெரியவர். அவர் உங்களுக்குள் அந்த அபிஷேகத்தை ஊற்றும் போது, அவர் உங்களுக்குள் அந்த வல்லமையை கொடுத்து உங்களை பலப்படுத்தும் போது நீங்கள் அசாதாரணமாய் மாறுகிறீர்கள். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், என்னை பலப்படுத்துகிறவரே ஸ்தோத்திரம், எனக்கு கிருபை தருகிறவரே ஸ்தோத்திரம், நன்மையினால் திருப்தி ஆக்குகிறவரே ஸ்தோத்திரம், சேனைக்குள் பாய்ந்து செல்ல என்னை அதிகாரப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், திடப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், தைரியப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், இருளா இருக்கிற இடங்களிலெல்லாம் என்னை வெளிச்சமாய் மாற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், தடைகளையும் தாண்டி செல்லுவதற்கு வேண்டிய கிருபைகளை அபிஷேகத்தை வல்லமையை வரங்களை எனக்குள் பெருக பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், பாடுவோம். ஐயா ஆமென். ஏசையா ஸ்தோத்திரம், எனது விளக்கு எரிய செய்தி, எனது விளக்கு எரிய செய்தி, இருளை ஒளியாக்கி நீ, இருளை ஒளியாக்கி நீ. ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், பாடுவோம். ஐயா சந்தலரபா, தேங்க் யூ லார்ட். Glory. மான்களை போல ஓடச் செய்தீர், மான்களை போல ஓடச் செய்தீர், உயர அமரச் செய்தீர், உயர அமரச் செய்தீர். ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஆமென். ஐயா சகலரம், பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா
ஸ்தோத்திரம் பாடுவோம் இணைந்து பாடிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்துல கர்த்தருடைய கிருபை ஆமென் இயேசுயா ஸ்தோத்திரம் நீரே என் கன்மலை நீரே என் கோட்டை நீரே என் கன்மலை நீரே என் கோட்டை எனது அடைக்கலமே எனது அடைக்கலமே ஐயா ஸ்தோத்திரம் இயேசுயா ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் ஆமே இயேசுயா ஸ்தோத்திரம் குறையில்லையே குறையில்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே 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 தங்கியப்பா சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே ஆமென் சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே ஆத்துமாவை தேற்றுகிறான் ஆவியை பொழிகின்றான் ஆத்துமாவை தேற்றுகிறான் ஆவியை பொழிகின்றான் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரு ஜீவனுள்ள ஆமென் தேங்க்யூ டாடி என்னை தொடரு சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை குளோரி சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் இயேசுவே ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே அழைத்தவர் கைவிடுவாரோ இல்லை 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 தெரிந்தவர் விட்டிடுவாரோ இல்லை 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 அழைத்தவர் கைவிடுவாரோ இல்லை 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 தெரிந்தவர் விட்டிடுவாரோ பேர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை பேர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமை படுத்திடுவா உன்னை மகிமை படுத்திடுவா உன்னை உண்டாக்கினவர் உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே கடந்து செல்கிறார் உன்னை உண்டாக்கினவர் உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார் தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே எந்த தீங்கு முன்னை ஒன்றும் செய்யாதே பலவீனன் ஆவதில்லை இல்லை 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 சுகவீனம் தொடர்வதில்லை இல்லை 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 பலவீனன் ஆவதில்லை இல்லை 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 சுகவீனம் தொடர்வதில்லை சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை சாபம் உன்னை அணுகுவதில்லை ஒரு சாபமும் அணுகுவதில்லை உன்னை உண்டாக்கினவர் உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார் உன்னை உண்டாக்கினவர் உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார் தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே ஆமென் தீங்கு உன்னை சொல்லுங்க தீங்கு உன்னை glory தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே ஆமென் தீங்கு உன்னை உங்க குடும்பத்தை ஒன்றும் செய்யாது உங்க வேலையில அந்த தீங்கு வராது ஓ ஜீசஸ் உங்க வாழ்க்கையில இனி தீங்கு வராது உங்க குடும்பத்தில் உங்க பிள்ளைகளுக்கு இனி தீங்கு இல்லை எந்த விதத்திலும் தீங்கு இனி உங்களை துக்கப்படுத்துவதில்லை விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி
ஆவியில நிறைந்து Thank you Jesus நன்றி பரிசுத்த ஆவியானவரே எங்களை தீங்கு அணுகாமல் பாதுகாக்கும் நல்ல தெய்வமே தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி காக்கும் கர்த்தாவே ஒராமனா சந்தனா ரபனா கதனா தியந்தரபலமா திவரதன மன சந்தனா ரிக்கமன துரமனமனமா Thank you Holy Ghost Hallelujah தீங்கு துக்கப்படுத்தாத மகளே தீங்கு துக்கப்படுத்தாத மகனே ஆமேன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கிறார் நம்முடைய நடுவிலே இருக்கிறார் இனி தீங்கை காண்பதில்லை நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை நீங்க அனுபவிக்க போறீங்க இந்த நாட்கள் அனுபவிக்க போறீங்க எந்த விதத்திலும் தீங்கு வராது ஆமேன் பொருளாதாரத்தில் தீங்கு வராது உங்க சரீர பலனுக்கு தீங்கு வராது உங்க குடும்ப ஆசீர்வாதத்திற்கு தீங்கு வராது உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில தீங்கு வராது ஓ ஜீசஸ் எந்த விதத்திலும் உங்களை தீங்கு தொட ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார் என் தெரியுமா நீங்கள் அவருடைய பாதுகாப்புல இருக்கீங்க அவருடைய மறைவில் இருக்கீங்க அவருடைய ஆளுகைக்குள்ள இருக்கீங்க அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேங்க்யூ உன்னதமானவரே உங்க செட்டைகளின் நிழலுக்குள்ள நான் இருப்பதற்காக நன்றி சொல்லுங்க தீங்கு நாளில் கூடார மறைவில் என்னை மறைத்து பாதுகாக்கும் தெய்வமே நீர் எனக்கு மறைவிடமா இருப்பதற்காக நன்றி சொல்லுங்க உம்முடைய கரத்தின் நிழலினால் என்னை மூடுகிறவரே உமக்கு நன்றி சொல்லுங்க மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் எப்படி இஸ்ரவேலுக்கு பாதுகாப்பாய் அந்த வனாந்தர வாழ்க்கையில இருந்ததும் அதே போல இந்த நாட்களில என்னை எதுவும் சேதப்படுத்தாதபடிக்கு பகலிலும் இரவிலும் எனக்கு பாதுகாப்பா இருக்கிறவரே உமக்கு நன்றி சொல்லுங்க உமக்கு நன்றி அப்பா தீங்கு நிகழாது ஒரு நோயும் அணுகாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது அந்த வார்த்தைலாம் உங்க வாழ்க்கையில இன்று வரை நிறைவேறி இருக்கிறதே இன்றைக்கு வரைக்கும் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறோமே நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லுங்க உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கிறேன் சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் நான் களி கூறுகிறேன்ப்பா இன்னைக்கு நிம்மதியா இருக்கிறேன்னா நீங்க எனக்கு தந்த பாதுகாப்பு எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க அல்லேலூயா என் குடும்பம் இன்னைக்கு சுகமா இருக்குன்னா நீங்க தந்த பாதுகாப்பு உங்கள்ட்ட இருந்து நாங்க பெற்றுக்கொண்ட கிருப அல்லேலூயா அந்த பாதுகாப்பு வளையம் என் மேல என் குடும்பத்தின் மேல இருப்பதற்காக நன்றி நன்றி உமக்கு நன்றி அப்பா தேங்க்யூ ஜீசஸ் உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றே சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளே உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றே சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளே புகலிடமே அடைக்கலமே புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே என் கோட்டையே நம்பிக்கையே பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாது வேடனின் கண்ணி உன்னை ஒன்றும் செய்யாது பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாது ஆமே வேடனின் கண்ணி உன்னை ஒன்றும் செய்யாது காக்கும் மரநீரே என் கேடக மானீரே எவ்வளோ பாக்கியம் காக்கும் மரநீரே என் கேடக மானீரே புகலிடமே அடைக்கலமே நம்பிக்கையே புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றே சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளே ஆமென் உன்னதரேவும் பாதுகாப்பில் நன்றி நிறைந்த உள்ளத்தோட அதில் தான் வாழ்ந்துட்டு இருக்கப்பா
ஜீசஸ் படைத்தவரை புகலிடமாய் கொண்டுள்ளே பரிசுத்தரே பாதுகாக்கும் மதிலானா படைத்தவரை புகலிடமாய் கொண்டுள்ளே பரிசுத்தரே பாதுகாக்கும் மதிலானா தீங்கு நிகழாது ஒரு நோயும் அணுகாது ஆமென் தீங்கு நிகழாது ஒரு நோயும் அணுகாது புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றே சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் உன்னதரேவும் பாதுகாப்பில் தேங்க்யூ அப்பா தேங்க்யூ ஃபார் யுவர் ப்ரொடெக்ஷன் புகலிடமே புகலிடமே அடைக்கலமே புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே என் கோட்டையே நம்பிக்கையே என் கோட்டையே என் கோட்டையே நம்பிக்கையே நானோ என் தேவனையே நம்பியிருக்கிறேன் அவரையே நான் அடைக்கலமாய் கொண்டிருக்கிறேன் அவரே என் நம்பிக்கை என் சிறு வயது முதல் நீரே என் நம்பிக்கை என்று சங்கீதக்காரன் கர்த்தரை நம்பி இருந்தது போல நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதுனால தான் பாதுகாப்பாக இருக்கிறது சுகமாயிருக்கிறது சமாதானமாக இருக்கிறது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேங்க்யூ அப்பா நம்ம எல்லாருக்கும் ஒரு நிச்சயம் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் எத்தனை பேர் அதை உண்மையிலே நம்புறீங்க இந்த ஆராதனை நேரத்தில் அதை உணர்கிறீர்களா ஆமே ஒரு தேவ மனிதன் சொல்லும்போது இவ்வாறாக கூறுகிறார் இன்னைக்கு இந்த உலகத்தில் நடக்கிறதான காரியங்கள் பயங்கரமான கொள்ளை நோய் பூமி அதிர்ச்சி வெட்டுக்கிளிகளின் தாக்கம் புயல் மழை வெள்ளம் இதனால் ஏற்படுகிறதான பாதிப்புகள் இதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ இயேசு வரப்போறாரு அதனால நான் ஆயத்தப்படணும் அவருடைய வருகைக்கு நான் ஆயத்தமாகணும் அப்படி நாம் ஆயத்தமாகிறோமா அல்லது அடுத்த நொடி என்னுடையது அல்ல அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் தெரியாது அடுத்த மணித்துளிகளில் எப்படி மாற்றம் வரும் புரியாது ஆகவே என்னுடைய மனவாளனை நான் சந்திக்க வேண்டும் என்னுடைய இரட்சகர் என்னை மறுபடியும் தன்னோடு அழைத்து கொள்ள வருகிறார் அவருடைய ரகசிய வருகையிலே நான் காணப்பட வேண்டும் ஆகவே நான் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று நாம் ஆயத்தப்படுகிறோமா ரொம்ப முக்கியம் ரெண்டு ஆஸ்பெக்ட் ஒன்று அடையாளங்களை பார்த்து ஆயத்தப்படுறோமா அல்லது இயற்கையாகவே இருதயத்தின் ஆழத்திலிருந்து அடுத்த நொடி நிச்சயம் இல்லாததுனால என்னை ரட்சித்த கர்த்தருக்காக நான் வாழ்கிறேன் இப்பொழுது இயேசு வந்தால் அதற்கு நான் ஆயத்தம் அப்படி நம்ம நம்மை ஆயத்தப்படுத்துகிறோமா அடையாளம்லாம் ரட்சிக்கப்படாதவங்களுக்கு அடையாளம்லாம் உலகத்தாருக்கு அவங்களாம் பார்ப்பாங்க நார்மலா இல்லையே வழக்கமா இப்படிலாம் இருக்காத ஏன் ஒரே யுத்தங்களை குறித்த செய்திகளை கேள்விப்பட்டுட்டே இருக்கிறோம் ஏன் பஞ்சம் ஏன் கொள்ளை நோய் எதற்காக இப்படி அப்நார்மல் சிச்சுவேஷன்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு தான் சொல்லணும் ஏன் தெரியுமா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து மனிதனாய் வாழ்ந்து அவர் ஊழியம் செய்த போது கடைசி நாட்களில் அவருடைய வருகைக்கு முன்பாக இப்படியெல்லாம் இருக்குன்னு சில அடையாளங்களை சொல்லி இருக்கிறார் அதன்படிதான் இப்ப நடந்துட்டு இருக்கு ஆகவே அவர் மறுபடியும் வரப்போகிறார் ஆகவே நீ அதுல பங்கு பெறணும் நீ அந்த பரலோகத்துக்கு வரணும்னா இந்த இயேசு கிறிஸ்துவ நீ இரட்சகரா ஏற்றுக்கொள்ளணும் அவர் தான் உனக்காக தன்னுடைய ரத்தம் சிந்தி கல்வாரியில் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்பதை நீ விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் நீனும் பரலோகத்துக்கு போலாங்கிறதற்கு இதெல்லாம் அடையாளம்ப்பா நீ இதெல்லாம் நம்பினாதான்ப்பா உனக்கு விமோச்சனம் உனக்கு மீட்புன்னு சொல்லி புறஜாதிகளுக்கு இயேசுவை அறியாதவர்களுக்கு இயேசுவை பற்றி கேள்விப்படாதவர்களுக்கு தான் இந்த அடையாளம் தான் இந்த சைன்ஸ்
அதுக்குதான் இந்த கடைசி காலத்துல இருக்கிற அடையாளங்கள்லாம் ரட்சிக்கப்படாதவனுக்கு, இயேசுவை தெரியாதவனுக்கு அதை பார்த்து நான் ஆண்டவரை தேடணும் அப்படின்னா நம்ம ரட்சிக்கப்பட்டதுல அர்த்தமே இல்லாம போயிடும். ஏன்னா ஆண்டவர் எப்போ வருவார்னு தெரியாது. ஆகவே எப்பொழுதும் ஜாக்கிரதையா விழிப்புள்ளவர்களா இருக்கணுங்கிறதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவமா இருக்கணும். இன்னைக்கு என் சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிற நீங்க என்ன மனநிலையில இருக்கீங்க? அடையாளத்தை கண்டு இயேசு வரப்போறார்னு ஆயத்தமாகிற ஆளா, அல்லது என்னை ரட்சித்த என்னுடைய ஆத்ம மனவாளன் அவர் எப்பனாலும் வருவார், அதனால நான் ஒரு புத்தி இல்லாத கன்னிகையை போல நான் இருக்க மாட்டேன், ஆயத்தமாக்கப்படாத ஒரு மனவாட்டியா நான் இருக்க மாட்டேன், அவர் இப்பொழுது வந்தாலும் அவரை சந்திப்பதற்கு ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு நபரா நான் இருக்கிறேன், இப்பொழுதே அந்த மனவாளனுடைய வருகைக்கு நான் ஆயத்தம் என்கிற நிலையில் இருப்பீர்களானால் நீங்க தான் பாக்கியவான்கள். உங்களை ஒரு நிமிஷம் சீர்தூக்கி பாருங்கள், உங்க லைஃபை சிந்தித்து பாருங்க, நீங்க எப்படிப்பட்ட அனுபவம் உடையவர்களா இருக்கிறீர்கள், எப்படி கர்த்தரை எதிர்நோக்க ஆயத்தமா இருக்கிறீர்கள், அவருடைய வருகையிலே காணப்படுவதற்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்கள். ஆமென். எத்தனை பேருக்கு ஆசை என் மனவாளன் இயேசு ராஜாவின் முகத்தை காண நான் ஆசையாக இருக்கிறேன், நான் வாஞ்சையாக இருக்கிறேன், என் ஏக்கமெல்லாம் அதுதான், என் இருதய துடிப்பெல்லாம் அதுதான், அதுக்கு தான் நான் வாஞ்சிக்கிறேன், அதுக்கு தான் ஓடிட்டுருக்கிறேன். இப்போ வந்தால் இயேசு என்னை எடுத்துக்கொள்வார் என்கிற நிச்சயம் எனக்கு இருக்கு. இப்போ அவருடைய வருகை வந்தாலும் அந்த வருகையில் நான் காணப்படுவேன் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அல்லது என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது முடிவுக்கு வந்தாலும் இங்க கண்ண முன்ன அடுத்த நிமிஷம் நான் பரதீசில் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு உறுதி எனக்கு இருக்கு. அல்லேலூயா. என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறே. என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகந்தா நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகந்தா நான் பார்க்கணுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தகப்பனே, எப்பொழுதும் உம்மை காண உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தம் என்கிற நிலையில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். அதற்கேற்றார் போல எங்களுடைய இருதயங்களை நீர் ஆயத்தப்படுத்துவீராக. ஒருவரும் அந்த புத்தி இல்லாத கன்னிகைகளைப் போல இருந்துவிடாதபடிக்கு மனவாளனுடைய வருகைக்கு எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறவர்களாக, ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருக்கிறவர்களாக, விழித்திருக்கிறவர்களாயிருக்கிறவர்களாக எங்களை நீ தொடர்ந்து நிலை நிறுத்துங்கப்பா. இந்த ஆராதனையில் எங்களோடு உம்மை துதித்து ஆராதித்து உமக்கென்று தங்களை அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களை எல்லாம் சுகந்த வாசனையாக அங்கீகரிப்பீராக, குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. ஓபேத் ஏதோமின் வீட்டில் அவனுக்குண்டான எல்லாவற்றின் மீதும் உம்முடைய ஆசீர்வாதம் இருந்து அவனை கனப்படுத்தினது போல இந்த பிரசன்னத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வீடு, உம்முடைய பிள்ளைகள், அவர்களுக்குண்டான எல்லாவற்றின் மீதும் உம்முடைய நிறைவான ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, அவர்களுடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுவீராக.
அவருடைய தேவைகளை சந்திப்பீரார். ஏதாவது ஒரு காரியத்தின் நிமித்தம் பயந்து போயிருப்பார், குழம்பி போயிருப்பார், செய்வதறியாது திகைத்து கொண்டிருப்பார். நீர் அவர்களுக்கு துணை நின்று அந்த பயத்திலிருந்து விடுவிப்பீராக, அந்த குழப்பமான மனநிலையை மாற்றி போடுவீராக, திகைத்து கொண்டிருக்கிற அவர்களுக்கு திடமளிப்பீராக. சரீர பலவீனங்கள் சுகமாய் மாறட்டும், கண்ணீர் கவலைகள் துடைக்கப்படட்டும், மாறி போகட்டும். ஆண்டவரே, தேவைகள் அற்புதமாய் சந்திக்கப்படட்டும். சமாதானத்தினால் இடை கட்டுவீராக, அவர்கள் செய்கிற காரியங்களை நிர்வாகிக்க செய்தருளுவீராக, அவருடைய பிரயாணங்களிலே நல்ல பாதுகாப்பை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த வாரம் புதிதாய் பிறந்த நாள் காண்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, திருமண நாள் காண்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. பூரணமான ஆயுள் நாட்களை கொடுத்து சகல சம்பூரணமான நன்மைகளினாலும் உம்முடைய பிள்ளைகளை திருப்தியாக்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம்ப்பா. இந்த நாட்களில் இருக்கிற ஆபத்தான இந்த கொள்ளை நோய் ஒருவரையும் தாக்காதபடிக்கு அவைகளுக்கெல்லாம் விலக்கி உம்முடைய ஜனத்தை பாதுகாத்துக் கொள்வீராக. ஒரு பெரிய ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்கள் தேசத்திற்கு உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பெரிய எழுப்புதல், உம்முடைய மகிமையான ரட்சிப்பின் வல்லமை ஜனங்களுக்குள் கடந்து சென்று அவர்களை விட்டுவிக்கும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்கள் தேசத்தில் எழுந்தருளுவீராக. திருச்சபைகள் திறக்கப்படுவதாக, ஆலயங்களிலே ஆராதனைகள் சுதந்திரமாய் நடைபெற கர்த்தர் கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம்ப்பா, ஜெபிக்கிறோம்ப்பா. தேவன் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறபடினால் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ தொடர்ந்து நன்மை செய்து கிருபையினால் அலங்கரிக்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தில் கலிகூற கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். நிச்சயமாக இந்த ஆராதனையின் மூலமாக நீங்கள் தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். அப்படியே நாம் எல்லாரும் இணைந்து ஒரு சங்கீதத்தை வாசிக்க இருக்கிறோம். 143 சங்கீதம். நமக்காக அருமையான சகோதரர் ஜபா முன்பாக வந்து அதை வாசிப்பார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 143. சங்கீதம் 143. கர்த்தாவே, என் ஜபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும். உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யும். ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயந்திற்கு பிரவேசியாதேயும். சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடைய நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என் இருளில் இருக்க பண்ணுகிறான். என் ஆவி என்னில் தியங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளையெல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தைப் போல் என் ஆத்துமா மேல் தாகமாயிருக்கிறது. கர்த்தாவே, சீக்கிரமா எனக்கு செவிகொடும், என் ஆவி தொய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பியிருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும், உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும். உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ணும். நான் உமது அடியேன், ஆமேன். நல்ல சங்கீதத்திற்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கொஞ்ச நேரம் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார்.
கர்த்தருடைய பெரிதான கிருபை நம்மை நடத்துகிறது. ஒரு வேத வசனத்தை நாம் வாசித்து அதிலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9 மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9 அதனுடைய 37-38 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். தம்முடைய சீசர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு நீர் பேசும். ஆண்டவரே, நீர் என்ன சொல்ல விரும்புகிறீர் அதை நாங்கள் அறிந்து செயல்பட எங்களுக்கு நீர் கிருபை தாரும். ஆண்டவரே, தேங்க்யூப்பா. ஆண்டவரே, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அதனால் அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. இந்த ஜபத்தை நாங்கள் ஏறெடுக்கும் போது எப்படிப்பட்டவர்கள் உருவாக்கப்பட வேண்டும், எப்படிப்பட்டவர்கள் அனுப்பப்பட வேண்டும், எப்படிப்பட்டவர்கள் ஊழியத்திலே உமக்காக எழும்ப வேண்டும் என்கிற ஒரு தரிசனத்தோடு ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த வார்த்தை ஆசீர்வதித்து தாங்க. இந்த வார்த்தையின் மூலமாக நம்முடைய ஜனத்தோடு பேசும்போது அதை கேட்டு அதன்படி நடப்பதற்கு தடையாக இருக்கிற எல்லா தடைகளையும் எடுத்து போடும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஊழியம் செய்த நாட்களில் அவர் சகல பட்டணங்கள் கிராமங்கள் எல்லாம் அவர் நடந்து சுற்றி திரிந்து இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து வியாதியஸ்தர்களை சுகமாக்கி பிசாசின் பிடியில் இருந்தவர்களெல்லாம் விடுதலையாக்கி ஆண்டவர் அற்புதங்களின் மூலம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். திரளான ஜனங்களை அவர் பார்த்தபோது அவருக்குள் ஒரு மனதுருக்கம், மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருந்த அந்த ஜனங்களை கண்டவுடன் இயேசு கிறிஸ்துவனுடைய உள்ளம் உடைந்தது, அவருடைய கண்கள் குளமானது. அப்பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அதனால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படிக்கு, அதான் ரொம்ப முக்கியம், தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகளை, நாம் கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். மிக பிரபலமான தேவ மனிதர்கள், கர்த்தருக்காக எழுந்து பிரகாசித்த பரிசுத்தவான்கள், கிறிஸ்தவ உலகத்திலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினதான மகா பெரிய மனிதர்கள் நித்திய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கென்று கர்த்தர் நியமித்த ஓட்டத்தை முடித்து தேவனுடைய ராஜ்யத்தில் அவர்கள் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய வருகைக்கு ஒருபுறம் இந்த உலகம் தீவிரமாய் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. இந்த உலக மக்கள் தொகை, இந்தியாவின் மக்கள் தொகை இவைகளை எல்லாம் கணக்கிட்டு பார்க்கும் பொழுது இன்னும் ரட்சிக்கப்பட வேண்டிய நபர்களின் எண்ணிக்கை அதிகம். இன்னும் தேவனை அறியாமல் தங்களுடைய மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கூட்டங்கள் அதிகம். பாதாளத்தை நோக்கி, அழிவை நோக்கி, இயேசு இல்லாமல் மரித்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களின் எண்ணிக்கை அதிகம். ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் தேவனுடைய இருதயத்தின் பாரத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விருப்பத்தோடு கேட்பீர்கள். ஆனால் கர்த்தர் நிச்சயமாக இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தின் பாரம் தமது அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். இன்னைக்கு திருச்சபை ஜெபிக்கணும்,
தேவ பிள்ளைகள் ஜெபிக்கணும், பரிசுத்தவான்கள் ஜெபிக்கணும். அறுப்புக்கு, தமது அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படியாக. ஏன்னா எல்லாரும் இதை செய்ய முடியாது, எல்லாராலும் இது நிறைவேறுமா தெரியாது. தமது அறுப்புக்கு எஜமான் யாரை ஏற்படுத்துகிறாரோ அவர்கள் மூலமாக நிச்சயமாக அவருடைய ஏக்கம் தீர்க்கப்படும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? அந்த ஏக்கம் தீர கர்த்தர் உங்களை ஜெபிக்க ஏவுகிறார். அந்த ஏக்கத்தை தீர்த்து வைக்கிற ஜெப வீரர்களாக, ஜெப வீராங்கனைகளாக நீங்கள் மாற வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை நீங்க முழு நேரமாக ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்ய ஒரு அழைப்பை பெறாதவர்களா இருக்கலாம், அப்படிப்பட்ட அபிஷேகம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆகவே என்னுடைய பங்கு இதில் இல்லை என்று நீங்கள் ஒதுங்கிவிடக்கூடாது. உங்களுடைய பங்கு ஜெபிக்க வேண்டிய பங்கு. நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவ பிள்ளைகளை எதற்காக ஜெபிக்க வேண்டும்? தமது அறுப்புக்கு வேலையாட்களை கர்த்தர் அனுப்பும்படியாக, தமது அறுப்புக்கு. என்ன அறுப்பு? இன்னும் மிகுதியாயிருக்கிறது, வேலையாட்களின் எண்ணிக்கை குறைவாயிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரபலமான தேவ மனிதர்கள் கடந்து போகும்போது அந்த இடம் வெற்றிடமாகி கொண்டிருக்கிறது, அது நிரப்பப்பட வேண்டும். அந்த தேவ மனிதர்கள் எப்படி கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் ஊழியம் செய்தார்களோ, எப்படி பரிசுத்தமும் உண்மையுமாய் தேவனுடைய சித்தத்தின்படி அவருடைய இருதய துடிப்பை உணர்ந்து உழைத்து தேவனுடைய ராஜ்யத்திற்காக வேலை செய்தார்களோ, அதை போல ஒரு இளம் தலைமுறையை கர்த்தர் எழுப்ப வேண்டும் என்று ஒரு தரிசனத்தோடு ஜெபிக்கிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். அப்படி நீங்கள் ஜெபித்தாதான் மூன்று வித்தியாசமான விதங்களிலே கர்த்தர் எழுப்புகிற ஒரு தலைமைத்துவத்தை நாம் காண முடியும் என்பதை இன்றைக்கு சுருக்கமாக நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. முதலாவதாக எண்ணாகமத்தின் புஸ்தகம் அப்படி 27 எண்ணாகமத்தின் புஸ்தகம் 27 அப்படி 16, 17, 18, 19, 20 ஆகிய வசனங்களிலே நாம் கவனிப்போமானால், எண்ணாகமம் 27:16-20 வரைக்கும். கர்த்தருடைய சபை மேய்ப்பனில்லாத மந்தையைப் போல் இராதபடிக்கு, அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கும்படிக்கும், அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கும், மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனாகிய இளையாசாருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. ஆமென். இங்கே ஒரு மனிதன் ஜெபிக்கிறான். சுமார் 30 லட்சம் ஜனங்கள் நிறைந்த ஒரு பெரிய இஸ்ரவேல் சபையை தலைமை தாங்கி நடத்தின தேவனுடைய மனிதனாகிய மோசே ஜெபிக்கிறார். கர்த்தர் அவரிடத்தில் தெளிவாக பேசிவிட்டார். அடுத்த தலைமுறையை, அடுத்த ஜெனரேஷனுக்கு தேவையான ஒரு தலைமைத்துவத்தை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு நிலை அந்த மோசேனுடைய உள்ளத்தில் உணர்த்தப்பட்ட போது, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு கொடுக்கப்பட்ட போது, ஆண்டவரிடத்தில் அவன் ஜெபம் பண்றான். ஆண்டவரே, கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தையை போல் இராதபடிக்கு, அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கும்படிக்கும், அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கும், மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான். மோசே ஒரு மிகப்பெரிய தேவ மனிதன், கர்த்தரை முகமுகமாய் தரிசித்தவன், ஆண்டவருடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டவன். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரும் பிரத்யட்சமாக தேவனால் அழைக்கப்பட்டவன், ஆண்டவரை முகமுகமாய் தரிசித்தவன். கர்த்தாவே, உம்முடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும் என்று
என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் பிரார்த்தனை செய்து அவருடைய மகிமையை கண்டவன். அவனாலே அற்புதங்களும் அடையாளங்களும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக பலமாய் செய்யப்பட்டிருந்தது. கர்த்தர் மோசேயை மகிமைப்படுத்தி வைத்திருந்தார். மோசேயை கனத்திற்குரிய ஒரு மனிதனாய் வைத்திருந்தார். கர்த்தர் அவனோடு கூட இருந்து பேசுகிறார் என்பதை எல்லா ஜனங்களும் தெளிவாய் அறிந்திருந்தார்கள். இப்பொழுதோ அந்த மோசே எடுத்துக்கொள்ளப்பட போகிறான். மோசேயின் ஊழியம் முடிவுக்கு வரப்போகிறது. மோசேயின் தலைமைத்துவம் வெற்றிடமாய் மாறப்போகிறது. அதை உணர்ந்த அந்த தலைவன் கர்த்தரிடத்தில் ஜெபித்த ஆண்டவரே, இந்த இடத்திற்கு ஒரு புருஷனை ஏற்படுத்த வேண்டும். ஏன்னா ஜனங்கள் மேய்ப்பன் இல்லாத ஒரு மந்தையை போல சிதறிவிடக்கூடாது என்று சொல்லி ஜெபித்த போது கர்த்தர் அடையாளம் காண்பிக்கிறார். ஆவியை பெற்ற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே தமது அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படியாக யோசுவாக்களை எழுப்ப வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும் நீங்க. ஹல்லேலூயா. யாரையோ எழுப்புங்க ஆண்டவரே, எவரையோ எழுப்புங்க ஆண்டவரே, அப்படி அல்ல, யோசுவாக்களை எழுப்பும் ஆண்டவரே. யோசுவாவின் காலம் இது என்று பாடுகிறோமே, இது எழுப்புதலின் காலம், இது யோசுவாவின் நாட்கள் என்று நாம் பாடினால் மாத்திரம் போதாது. நம்முடைய முழங்கால் ஊன்றி நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத ஒரு சபையாய் மாறிவிடாதபடிக்கு, அது சிதறடிக்கப்பட்டு போகிற ஒரு சூழ்நிலை வராதபடிக்கு தெய்வமே யோசுவாக்களை எழுப்பும் ஆண்டவரே. இன்றைக்கு மகத்தான ஊழியங்களை செய்த தலைவர்கள் மகிமையான தேவனுடைய ராஜ்யத்திலே பல விதங்களிலே உபயோகப்படுத்தப்பட்ட கனத்திற்குரிய தெய்வ மனிதர்கள் தேவ ராஜ்யத்திற்குள் பிரவேசித்துக் கொண்டிருக்கிற நாட்களிலே அவர்கள் விட்டு சென்ற ஊழியங்கள் தடைபட்டு விடாதபடிக்கு, நின்று விடாதபடிக்கு, மேலும் அது தொடர்ந்து நடப்பதற்கு யோசுவாக்களை எழுப்பும் ஆண்டவரே என்று ஜெபிப்பது நம்மேல் விழுந்த கடமை. ஆமென். ஏன் தெரியுமா, நீங்க அப்படி ஜெபம் பண்ணலன்னா இந்த உருவாக்கப்பட்ட ஊழியனை பார்க்க முடியாது. ஆமென். உருவாக்கப்பட்ட ஊழியன் யோசுவா. ஒரு மோசேக்கு கீழாக இருந்து பணிவிடை செய்து ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாமல் இருந்து ஜனங்கள் பாவம் செய்தாலும் அந்த பாவத்திலிருந்து தன்னை விலக்கி காத்து கொண்டு இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக உத்தம இருதயம் உள்ளவன், விசுவாசம் உள்ளவன், ஆவியை பெற்றவன் என்று சாட்சி பெறுகிற அளவுக்கு வாழ்ந்தவன் இந்த யோசுவா. தேங்க்யூ. எத்தனை பேர் இந்த மாதிரி யோசுவாக்களை பார்க்க விரும்புகிறீர்கள்? உருவாக்கப்பட்ட ஊழியர்களை பார்க்க விரும்புகிறீர்கள்? கர்த்தருடைய பாதத்திலிருந்து நல்ல மூத்த போதகர்களிடத்திலிருந்து அனுபவங்களை கற்றுக்கொண்டு எழும்பின ஊழியர்கள் தான் வேண்டும், ஊழியர்கள் தான் தலைமைத்துவத்தில் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஜெபம், அந்த ஜெபம் தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். என அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அப்ப யோசுவாக்களை எழுப்புங்கப்பா, உருவாக்கப்பட்டவங்களை எழுப்புங்கப்பா. இங்க பாருங்க, ஆண்டவர் அக்னாலஜ் பண்றாரு. ஆண்டவர் இங்க அக்னாலஜ் பண்றாரு. ஜாஷுவாவை நீ ஏற்படுத்தி அவன் மேல உன் கைய வை, அவனுக்கு உன் கனத்தை கொடு. ஆமே. கர்த்தரால் அடையாளப்படுத்தப்படுகிற ஒரு மனிதனை தேவன் தலைமைத்துவத்துக்கு கொண்டு வரணும்னா நீங்க ஜெபம் பண்ணணும். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பணும் அப்படின்னா நீங்களும் நானும் இந்த நாட்களில் யோசுவாக்களை எழுப்பும் ஆண்டவரே, யோசுவாக்களை எழுப்பும் ஆண்டவரே. ஊழியம் செய்யறதுக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆசை. ஊழியத்தில் வந்து ஆண்டவருக்காக அதை செய்யணும் இதை செய்யணும்னு நிறைய பேருக்கு ஆசை. ஆனால் அடங்கி இருக்க ஆசை இல்லை, உருவாக்கப்பட ஒப்பு கொடுக்கறது இல்லை. ஊழியத்தில் ஊழியர்களை மதிப்போடும் மரியாதையோடும் கனத்திற்குரியவர்களாய் இந்த சமுதாயத்தில் ஜனங்கள் நடத்துகிறத பார்த்தோன்னே அந்த கனத்தை பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுறாங்க, அந்த மரியாதையை பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அந்த கனத்தை அடைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த ஊழியர்கள் கடந்து வந்த பாதையின் வழியாக இன்னைக்கு யாருக்கும் வர்றதுக்கு மனசு இல்லை. அப்படி யாரும் உருவாக்கப்படுற அளவுக்கு பொறுமை இல்லை. யாரும் அப்படி நினைக்கிறது இல்லை.
நேரடியாக ஊழியத்துக்கு வந்துடணும், நேரடியாக மேடைக்கு வந்துடணும், நேரடியாக பிரசங்கம் பண்ணி. இப்போ ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்லலாம் மீம்ஸ்லாம் நிறையா நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கீழேருந்து ரட்சிப்பு அபிஷேகம், ஒரு ஊழியருக்கு கீழேருந்து அந்த சபையில் பணிவிடை செய்தல், அதுக்கப்புறம் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டது உறுதியாக்கப்பட்ட பிறகு அந்த ஊழியருக்கு கீழேருந்து ஊழியம் செஞ்சு அதுக்கப்புறம் உருவாக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்படுகிற அந்த படியெல்லாம் போட்டுட்டு இந்த படியில் எதையுமே மிதிக்காமல் கீழ்படியிலேருந்து நேராக மேல்படி புல்பிட் அங்கே மிதிக்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஆன்லைன் பிரசங்கியார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அப்படி தான் போட்டிருக்காங்க. எல்லாம் அப்படி தான் வந்து நிற்கிறாங்க. உருவாக்கப்பட்ட ஊழியர்களா அவர்கள் வருகிறார்களா தெரியல. அப்படின்னா என்ன நடக்கும்? அந்த நபர்களால் தலைமைத்துவத்தை திறமையாக செய்ய முடியாது, நடத்தி செல்ல முடியாது. ஆகவே தமது அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படிக்கு நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னால், சும்மா ஆண்டவரே உங்கள் ஊழியத்துக்கு ஆட்களை எழுப்புங்க, அறுப்பு மிகுதி வேலையாட்கள் கொஞ்சம் அதனால நீங்கள் எழுப்புங்க அப்படி ஜெபம் பண்ணாதீங்க. யோசுவாக்களை எழுப்பும் ஆண்டவரே, உருவாக்கப்பட்டவர்களை எழுப்பும் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கிறவர்களை எழுப்பும் ஆண்டவரே, உம்மால் அங்கீகரிக்கப்பட்டவர்களை எழுப்பும் ஆண்டவரே. ஜாஷுவா acknowledged by God. ஆண்டவரால் அவன் acknowledge பண்ணப்பட்டான். மோசே ஆண்டவர் சொல்றார், ஆவியை பெற்ற அந்த புருஷன் ஜாஷுவா, அவனை நீ ஏற்படுத்தி அவன் மேல கையை வை, உன் கனத்தை எடுத்து அவனுக்கு நீ கொடு. அதுக்கப்புறம் பின்பு வருகிற அதிகாரங்களை நீங்க பாத்தீங்கன்னா, ஜனத்திற்கு முன்பாக நீ அவனை அழைத்து கொண்டு கட்டளை கொடு, நீ அவனுக்கு கட்டளை கொடு. மோசே முதலாவது கட்டளை கொடுக்கிறார், பின்பு கர்த்தரே யோசுவாவுக்கு கட்டளை கொடுக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. அப்படி ஏற்படுத்தப்பட்டதுனால்தான் அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க, முறுமுறுக்கிறவங்க அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க, வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க, வழுவி போகிற இருதயமுடையவங்க அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க, அவிசுவாசப்படுகிறவர்கள். மோசேவே படாத பாடுபடுத்தின ஆட்கள், மோசேவே டென்ஷன் ஆகின ஆட்கள். ஆகவே அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு தலைமைத்துவத்துக்கு ஏற்படுத்தி அந்த ஜனங்கள் சிதறாம இருக்கணும்னா யோசுவாவை எழுப்பினாதான் முடியும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அந்த யோசுவாவை கர்த்தர் சரியான விதத்தில் எழுப்பினபடினால், மோசேனுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் எழுப்பினபடினால, ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின பாலும் தேனும் ஓடின அந்த கானானுக்குள் அவர்கள் யோசுவாவின் தலைமையில் பிரவேசித்தார்கள். கர்த்தருடைய அநாதி தீர்மானத்தின்படி அந்த கானான் தேசம் இஸ்ரவேலின் கோத்திரத்திற்கு ஏற்றாற் போல யோசுவாவின் மூலமாய் பங்கிட்டு கொடுக்கப்பட்டது. தேவ சித்தம் நிறைவேறினது. தேவனுடைய திட்டத்தை யோசுவா செய்து முடித்தான். தேவ பிள்ளைகளே, கானானுக்குள் அந்த ஜனங்களை வழிநடத்தி ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றினான் யோசுவா. ஆகவே இன்றைக்கு இந்த உலகத்தை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும், பரலோகத்திற்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தணும்னா யாரோ ஒருவர் ஏற்படுத்தப்பட்டால் அல்ல, உருவாக்கப்பட்டவன் ஏற்படுத்தப்பட வேண்டும், ஜோசுவாக்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். உங்களுடைய ஜெபம் அதுவாய் இருக்கட்டும். ஏதோ அற்ப மிகுதி நான் இனிமே ஜெபம் பண்ண மாட்டேன் ஆண்டவரே, வெறுமனே நான் ஜெபம் பண்ணிட்டு போக மாட்டேன் ஆண்டவரே சொல்லுங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட நீங்க அப்படி சொல்லுங்க. அப்படி நீங்க சொல்லும் போது நிச்சயமாக கர்த்தர் யோசுவாக்களை எழுப்புவார். ஏன்னா மூத்த ஊழியர்கள் அந்த இடத்தெல்லாம் நிரப்பணும். அப்படின்னா சாதாரணமா ஒருவரால் நிரப்ப முடியாது. கர்த்தரால வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட தேவ மனிதர்களின் இடத்தை நிரப்பணும்னா திடீர்னு உருவாக்கப்பட்ட ஒருத்தனாலலாம் அந்த இடத்தை நிரப்ப முடியாது. ஏன்னா இது ஒரு கனமான சேவை, இது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு, இது தேவனுடைய இருதயத்தின் துடிப்பை அறிந்து செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம். ஆகவே அந்த இடத்தை நிரப்ப ஒரு உருவாக்கப்பட்டவன் தேவை, தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவன் தேவை, தேவனால் அடையாளப்படுத்தப்பட்டவன் தேவை. ஆகவே உங்களுடைய ஜெபங்கள் யோசுவாக்களை எழுப்பும் ஆண்டவரே, யோசுவாக்களை அனுப்பும் ஆண்டவரே அப்படி நீங்க ஜெபம் பண்ணுவீங்க அப்படின்னா கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய ஜெபங்களை கேட்டு யோசுவாக்களை எழுப்புவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு மனிதன் பாருங்க, ஒன்னு ராஜாக்களின் புஸ்தகம் 19 அதிகாரம், ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 19 அதிகாரம், அங்கே ஒரு மனிதன் ஜெபம் பண்ணுறான். அதனுடைய 4 வசனம்,
ஐந்தாம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கத்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவனல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். இப்ப எலியா வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி, நமக்கு தெரியும் இஸ்ரவேலிலே ஒரு பெரிய புரட்சியை கொண்டு வந்தவர். ஆனால் அவருடைய ஊழியத்தில் ஒரு சின்ன சோர்வு, அந்த சோர்வு வந்தோடனே என் ஊழியத்தை நான் முடித்து கொள்ள விரும்புகிறேன், உமக்காக ஓடின ஓட்டம் போதும், அதோட நிற்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன், என் பிதாக்களை பார்க்கலாம் நான் நல்லவெல்லாம் கிடையாது, என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு அவர் ஜோம் பண்ணுறார். ஆண்டவர் அவரை உற்சாகப்படுத்தி அதற்கு பின்பு, இல்லைப்பா உன் ஊழியம் முடியல, உன் ஊழியம் முடிகிறதுக்கு முன்பாக நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில காரியத்தை சொல்றார். பாருங்களேன், அதே அதிகாரம் 16 வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரம் 16 வசனம், பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெகலாயா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர்கிட்ட அவர் ஜோமன்ன ஜபத்துக்கு ஆண்டவர் அவருக்கு ரிப்ளை கொடுக்காரு, உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக நீ எலிசாவை அபிஷேகம் பண்ணு. ஹல்லேலூயா. இவர் என்னுடைய ஊழியத்தை நான் முடித்து கொள்ள விரும்புகிறேன், இதற்கு மேலே நான் செயல்பட விரும்பலை, உமக்காக நான் வைராக்கியம் காண்பித்தேன், ரொம்ப நல்லது, அது போதும் அப்படின்னு ஒரு சோர்வை தன்னுடைய ஜபத்தில் வெளிப்படுத்தின போது ஆண்டவர் சொல்கிறார், உன் ஸ்தானத்தில் நீ தீர்க்கதரிசியாக எலிசாவை அபிஷேகம் பண்ணுப்பா. அந்த நாட்களின் சூழ்நிலையை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிறாரு, நான் மட்டும்தான் உமக்கு பக்தி வைராக்கியமாக இருக்கிறேன், நான் ஒரு ஆளாக நின்று போராடிட்டு இருக்கிறேன், இந்த எதிர்ப்புகள் இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு பலன் இல்லை, அதனால தான் நான் இப்படி வந்து படுத்து கிடக்கேன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லைப்பா நீ ஒருவன் மாத்திரமல்ல, பாகாலுக்கு முன்பாக மண்டியிடாத 7000 பேரை நான் வச்சிருக்கேன்றார். ஆமைன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அதற்கப்புறம் இந்த தீர்க்கதரிசி எலிசாவையும் அபிஷேகம் பண்ணுறன்னு சிலர் அபிஷேகம் பண்ணுறார். அந்த நாட்களில் ஸ்கூல் ஆஃப் ப்ரோஃபெட்ஸ் அப்படின்னு இருந்திருக்கு, தீர்க்க தரிசிகள் உருவாக்கப்படுகிற பள்ளிகள், தீர்க்க தரிசன ஊழியத்தில் பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஏகப்பட்ட பேர் என்ன செஞ்சுருக்காங்கன்னா பயிற்சி எடுத்திருக்காங்க. இவங்க தலைமையின் கீழே இருந்து அந்த ஊழியத்தில் அவங்களுக்கு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு எப்படி அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு ட்ரைனிங் ஸ்கூல் இருந்திருக்கு, ஒரு தீர்க்க தரிசிகளின் பள்ளி, அங்கே நிறைய பேர் ட்ரைனிங்கில் இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எத்தனை பேர் ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் அவர்கள் அல்ல, அவர்களுடைய மத்தியில் நான் சொல்கிற இந்த குறிப்பிட்ட நபரை தான் நீ என்ன செய்யணும், அபிஷேகம் பண்ணணும். அந்த நபர் தான் எலிசா. அவன் ஊரே ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, ஆபேல் மெகலோ ஊரானான சாப்பாத்தின் குமாரனான எலிசாவை உன் ஸ்தானத்தில் நீ என்ன செய், அபிஷேகம் பண்ணு ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் அப்போ ஆண்டவரே தமது அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னால் யாரையோ ஒரு ஆளை எழுப்பும் அப்படி இல்லை, எலிசாக்களை எழுப்பும் ஆண்டவரே. Anointed ones, we need anointed ones. Hallelujah. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான் வேணும். முதல்ல அக்னாலஜ் பண்ணப்பட்டவங்க, ரெண்டாவது அனாயிண்டட் ஒன்ஸ், அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. எலிசாவை உன் ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணு. இவன் போறான் அந்த ஊருக்கு, ஊருக்கு போனா பாருங்க அந்த ஊர்ல அவரு 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அல்லேலூயா. எலிசா அங்க ஒரு பெரிய வேலை செஞ்சிட்டு இருக்கிறார். என்ன வேலை? உழுது கொண்டிருக்கிறார் வயல் நிலத்தை. 12 ஏர், அந்த நாட்களில் அவங்க உழுகிறதற்கு ஏர்களை பயன்படுத்தும் போது அந்த 12 ஒரே இதில் இருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிரைவர் மாதிரி ஒவ்வொரு ஏரில் ஒருத்தர் இருப்பாங்க. நம்மால 12வது ஆளாக நிற்கிறார். இப்போ அத்தனை பேரையும் தாண்டி இந்த எலிசா பாருங்க, 19வது வசனத்தில் பின்பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ஏரை ஓட்டி கொண்டிருந்தான் எலியா, அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். ஹல்லேலூயா. அவனை தேடி போய்
தன்னுடைய சால்வையை அவன் மேலே போட்டான். அந்த அபிஷேகம் ஓ மேலதான்ப்பா. எனக்கு அப்புறம் நீ தான் என்னுடைய ஸ்தானத்தில் இந்த ப்ரோஃபட்டிக் ஆஃபீஸை லீட் பண்ணி நடத்த போகிறான் என்கிற அடையாளத்தோடு தன்னுடைய சால்வையை அவன் மேலே போடுறான். இப்போ பாருங்க, அந்த ஸ்கூல் ஆஃப் ப்ரோஃபட்ஸ், அந்த ஸ்கூலில் எத்தனையோ தீர்க்க தரிசிகள் உருவாக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் அவர்கள் அத்தனை பேருக்கு நடுவில் எலியாவினுடைய சக்சஸர் யாருன்னா எலிசா தான். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அவனை குறித்து பைபிள் சொல்லுது, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா. அல்லேலூயா. அவனுடைய ஆரம்பம் 12 ஏர் பூட்டி அந்த உழுது கொண்டிருந்த அந்த இடத்துல போய் அவனை கண்டுபிடிக்கிறான். ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு ஊழியத்துக்கு யாரு வரணும் யாரு வாரா அப்படின்னு பார்த்தா, வீட்டில் படிக்கவே மாட்டேன்னு சொல்கிறவன், பயங்கரமாக சேட்டை பண்ணுறவன், கீழ்படியாதவன், இவனை வச்சு ஒரு காசுக்கும் பிரயோஜனம் இல்லை, இவனை வச்சு எந்த பயனும் இல்லை, இவன் லாய்க்கே இல்லாதவன், பாஸ்டர் எங்களுக்கு ரொம்ப தலைவலியாக இருக்கான், தயவு செய்து நீங்கள் உங்கள்கிட்ட என்ன செஞ்சுருங்க கூட்டிகிட்டு போயிருங்க. ஆனால் வீட்டில் நல்ல படித்தவன் ஒருத்தர் இருப்பான், நல்ல திறமையான ஒருத்தர் இருப்பான், நல்ல கை நிறைய சம்பளம் வாங்குகிற ஒருத்தர் இருப்பான், ஆண்டவரை நல்லா நேசிக்கிறவனாக தான் இருப்பான், ஆனால் அந்த ஆத்மாவை காட்டி இவனை நீங்கள் ஊழியத்துக்கு நினைச்சிங்க கூட்டிகிட்டு போங்கன்னு நினச்சி மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. இன்றைக்கி மக்கள்லாம் அப்படி தான் இருக்காங்க. ஊழியத்துக்கு வந்தாலே ஆட்களாக எப்படி தான் இருப்பாங்க, ஒரு மாதிரியாக தான் இருப்பாங்க. அப்படிலாம் நினச்சிடாதீங்க. நாங்களாம் ஆண்டுடைய கிருபையினால் ஊழியத்துக்கு வந்திருக்கோன்னா ஒன்று இல்லாமல் அல்லது ஒரு காசுக்கும் உதவாமல் அப்படிலாம் வரல. கத்தர் எங்கள் மேலே வைத்த அழைப்புனால வந்திருக்கிறோம், கத்தர் எங்கள் மேலே வச்சிருக்கிற அபிஷேகத்தை அறிந்ததுனால வந்திருக்கிறோம். ஆமென். கத்தருடைய அழைப்பு, கத்தருடைய அபிஷேகம் அந்த மாதிரி இருக்கிற ஆள் தான் ஊழியத்துக்கு வரணும். ஆமீன் சொல்லுங்க. நல்ல வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது கத்தர் அழைச்சா வந்துடணும். ஆமீன் சொல்லுங்க. ஒன்றுமே செய்யலை, ஒன்றுமே வாய்க்கலை, அதனால கத்தர் என்னைய ஊழியத்துக்கு அழைக்கிறாரோ நான் நினைக்கிறேன்னா நீ நினைக்காத. உன்னை அப்படி ஆண்டவர் அழைக்க மாட்டார். ஆண்டவர் உன்னை அழைக்கிறான்னா உன் கூட தெளிவாக பேசுவார், உன் மேலே இருக்கிற அழைப்பை உறுதிப்படுத்துவார், அது உன்னை நடத்துகிற அந்த தலைமைத்துவத்துக்கு கத்தர் வெளிப்படுத்துவார். இங்கே அவனை நடத்த போகிற தலைமைத்துவத்தில் இருக்கிறவன் எலியா, அவன்கிட்ட கத்தர் வெளிப்படுத்துகிறார் உன் ஸ்தானத்தில் எலிசாவை அனாயின் பண்ணு, அபிஷேகம் பண்ணுன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஹாலேலூயா. நாங்களாம் ஊழியத்துக்கு வந்தோம்னா 3ஆம் கிளாஸ் படிக்கும் போதே எங்கள் மேலே இருக்கிற அழைப்பை கத்தர் வெளிப்படுத்தினார். விவரமே தெரியாதுங்க, விவரமே தெரியாது. சபைக்கு வர அத்தனை ஊழியர்களும் ஜபிக்கும் போது தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, உன் மேலே கத்தருடைய அழைப்பு இருக்கு, கத்தர் உன்னை ஊழியத்துக்கு கூப்பிடுறாரு. எப்போ பிரசங்கம் பண்ணாலும் ஊழியம் ஊழியன்னு அழைப்பு வரும். ஆனாலும் தேவன் எங்களை தெளிவாக அழைக்கணும், தேவனிடத்திலிருந்து தெளிவான ஒரு அழைப்பை பெற்றுக்கொள்ளணும், அதை கன்ஃபார்ம் பண்ணால் தான் ஊழியத்துக்கு வருவோன்னு சொல்லிட்டு காத்திருந்து கத்தர் எங்கள் மேலே வச்ச அழைப்பெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்ததுனால தான் எத்தனையோ காரியங்களை கடந்து வருவதற்கு கத்தர் பலன் தருகிறார். அப்போ உங்களுடைய ஜெபம் எலிசாக்களை எழுப்பணும், அப்படிதான் இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். நீங்க அப்படி ஜெபிக்க இன்றிலிருந்து ஆரம்பிங்க. எலிசாக்களை எழுப்புங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை எழுப்புங்க, அழைக்கப்பட்டவர்களை எழுப்புங்கப்பா. அழைக்கப்பட்ட எலிசாவை கத்தர் அழைக்கிறார் என்பதை ஆண்டவர் எலியாவுக்கு உணர்த்துறாரு. அவன் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்பதற்கு அடையாளம் அவன் சால்வை கொண்டு போய் அவன் மேலே போட கத்தர் உதவி செய்தார். அதனால நீங்க ஜெபிக்கும் போது எலிசாக்களை எழுப்பும் ஆண்டவர் அப்படி ஜெபம் பண்ணுங்க. வானத்துல இருந்து அக்னியா இருக்கணுமே, இஸ்ரவேல் ஜனங்களை ஒரே அட்டம்ல கத்தர் தெய்வமானால் கத்தரை சேவிங்க, பாகால் தெய்வமானால் பாகால சேவிங்கன்னு சொல்லி வைராக்கியமா சவால் விட்டு அந்த சவால்ல ஜெயித்தவன் ஆகாப் ராஜா, இசபேல் ராணி, இவர்களுக்கு மிகவும் அச்சுறுத்தலா இருந்தவன், அவங்களை எதிர்த்து கத்தருடைய வார்த்தையை கூறினவன், வானத்தை அடைத்தவன், அவ்வளோ வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி. அவருக்கு கீழே இருந்து அந்த ஊழியத்தில் அவன் பயிற்சி எடுத்துட்டே இருக்கிறான். அந்த பயிற்சி எடுத்துட்டே இருக்கும்போது இப்ப எலியாவை கத்தர் எடுத்துக்கொள்ள போகிறார். அதை ஆண்டவர் வெளிப்படுத்திட்டார். அந்த ப்ராபட்டிக் ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருக்கும் அது தெரியும், நம்ம பாஸ் போகிறார் அப்படின்ட்டு. இப்போ எல்லாருமே கேட்குறாங்க, எலியா போகிறாராமே, எப்பா எலிசா பின்னாடி அலைஞ்சிட்டு இருந்தே உனக்கு தெரியுமா, உன்ன சொன்னாரா, எப்பா எனக்கு தெரியும், நீங்கள் உங்கள் எல்லாரும் வேலை என்னச்சிங்க பார்த்துட்டு இருங்கன்ட்டான். இப்போ இந்த எலியா ஆண்டுடைய வழி நடத்தினால போகும்போது
எலிசாவை நீ இங்கே இரு, கர்த்தர் என்னைய பெத்தேலுக்கு போக சொல்கிறாரு, கில்காலுக்கு போக சொல்கிறாரு, எரிகோவுக்கு போக சொல்கிறாருன்னு அம்மாட்டு சொல்லிகிட்டே இருக்கிறான். பரவாயில்ல, எங்கே போக சொன்னாலும் பரவாயில்ல, அங்கேயும் நானும் வருவேன், உம்மை விடாமல் பற்றி கொள்வேன், உங்கள் கூடவே இருக்கிறதுக்கு தான் ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். அதனால் என்ன வந்தாலும் பரவாயில்ல, நான் கூடவே வருவேன். பாருங்கள், விடாப்பிடியாய் பற்றி கொண்டு பின்பற்றி வருகிற இந்த எலிசாவை பார்த்து கர்த்தர் தன்னை எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்பாக இந்த எலியா கேட்குறாரு, நான் உனக்கு என்னப்பா செய்யணும், உனக்கு என்ன வேணும், எடுத்து கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன என்று ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 2:9 இப்போ எலிசாட்ட எலியா கேட்குறார். இப்போ உடனே எலிசா, நீங்கள் வச்சிருக்கிற அந்த ஆடிக்காரை என்கிட்ட தந்துருங்க, அல்லது உங்கள் பங்களாவை என்கிட்ட கொடுத்துருங்க, உங்கள் பேங்க் பேலன்ஸ்லாம் என் பேருக்கு அப்படி என்ன செஞ்சுருங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க, அந்த பில்டிங்லாம் அப்படி என்கிட்ட கொடுத்துட்டு போயிருங்க, அதெல்லாம் உண்மையை சொல்ல, இந்த ப்ராப்பர்ட்டி ஸ்கூல் பில்டிங் எல்லாத்தையும் என் பேரில் என்ன செஞ்சுருங்க, எழுதி வச்சுருங்க, அதெல்லாம் சொல்லலை. அவர் சொல்கிறார் பாருங்க, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். ஹாலேலூயா. இதெல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, முதற் பலன் கர்த்தருக்குரியது, முதற் பலனுக்கு சேஷ்ட புத்திர பாகம், ஆமீன், தகப்பனுடையது பிள்ளைக்கு. இப்போ எலியா எலிசாக்கு பிள்ளைலாம் கிடையாது, எலியா திருமணமாகாத ஒரு தீர்க்கதரிசி, ஆனால் ஊழியத்தில் அவன்தான் அவனுக்கு முதல் பலன், முதற் பலனை போல இருக்கிறவன், இவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டியவன். அப்போ ஒரு தகப்பனை சேவித்த ஒரு பிள்ளையை போல அவன் இருந்தபடினால இஸ்ரவேலின் வழக்கத்தின்படி ஒரு தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் அத்தனையும் அந்த மகனுக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும் என்பது உறுதி, நிச்சயம், அதை யாராலும் மாற்ற முடியாது. ஆனால் அவன் உலக பிரகாரமான தகப்பனுடைய அந்த சேஷ்ட புத்திர பாகத்திலிருந்து வருகிற இரட்டிப்பான ஆசீர்வாதத்தின் மீது கண் வைக்காமல் இந்த வைராக்கியத்தோடும் அனல் மூட்டப்பட்ட ஒரு மனிதனாக எரிந்து பிரகாசித்து கொண்டிருந்த ஒரு சுடர் விளக்கான எலியாவுக்குள் இருந்த அந்த ஆவியின் வரத்தை அவன் கவனித்துக் கொண்டே இருந்தபடினால ஐ நீட் தட் அனாயிண்டிங், அந்த அபிஷேகம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லாம, அது எனக்கு இரட்டிப்பா வேணும். நான் பாருங்க, எலியாவே அதிர்ந்துட்டான், ரொம்ப கடினமானதுப்பா, நீ கேட்டது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல, ஆனாலும் நான் எடுத்து கொள்ளப்படும் பொழுது நீ என்னை பார்ப்பாயானால் அது உனக்கு கிடைக்கும். நான் திடீர்னு பேசிட்டு போயிட்டே இருக்கும்போது பாருங்க, ஒரு காற்று அவர்கள் இருவரையும் பிரித்தது, அக்கினி மயமான ஒரு ரதம் அவனை வந்து ஏற்றி கொண்டு சென்றது. தன்னுடைய கண்களினால் அதை பார்த்து, ஐயோ என் ஆண்டவனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரே என் தகப்பனே என்று சொல்லி எலிசா அவனை பார்த்து கதறின போது, எப்படி அழைக்கப்பட்ட போது அவன் மீது போடப்பட்ட அந்த எலியாவின் சால்வையை போல, இப்பொழுது எலியாவின் சால்வை பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட போது அவன் மீது விழுந்தது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆகவே தான் நான் சொல்றேன், சும்மா ஒரு ஊழியக்காரனை எழுப்புங்க சொல்லாம எலிசா செயல்படவேண்டும் செயல்பட வேண்டும், ஆவியினால் வழிநடத்தப்பட வேண்டும், ஆவியினால் நிறைந்திருக்க வேண்டும், ஆவியானுடைய இருதய துடிப்பை அறிந்து செயல்படுகிற ஒரு நபராய் ஊழியர்கள் இந்த நாட்களில் எழும்ப வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதையே தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை இன்னைக்கு எத்தனையோ பரிசுத்தவான்களை ஆண்டவர் எடுத்து கொண்டே இருக்கிறார். தேவ மனிதர்கள் நித்திய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் மேலிருந்த அபிஷேகம் ரெட்டிப்பாய் ஊழியம் செய்கிற எங்கள் மீது இருக்கும்படியா ஜோமனுங்க, அவர்கள் மீது இருந்த கிருபை ஊழியம் செய்கிற இந்த நாட்களிலே இளம் தலைமுறையாய் ஊழியம் செய்கிற தேவ மனிதர்கள் மீது விழும்படியா ஜோமனுங்க. எப்படி அரிய பெரிய காரியம் பெரிய தேவ மனிதர்கள் மூத்த ஊழியர்கள் கர்த்தருக்காக செய்தார்களோ, அவர்களை கர்த்தர் எப்படி பயன்படுத்தினாரோ அதை காட்டிலும் இரட்டிப்பாய் இந்த நாட்களில் உள்ள இளைய தலைமுறைகளை பயன்படுத்தும் ஆண்டவர் என்று ஜெபிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் எதன் மேல கண் இருக்கு, எது மேல ஆசை இருக்கு,
எது மேல நாட்டு இருக்குன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுங்கிற அவசியமே இல்லை. ஆமேன். அதனாலதான் ஃபாதர் பெர்க்மேன்ஸ் அவர் அழகா ஒரு பாட்டு பாடியிருக்காரு, பொறுக்க மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா ஓ அபிஷேகம், ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அம்போதான் ஓ அபிஷேகம், காத்துக்கோள் காத்துக்கோள். அல்லேலூயா. பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கோள். என்னைக்கு தன் மீது விழுந்த சால்வையினுடைய மதிப்பை மேன்மையை அந்த எலிசா உணர்ந்திருந்தானோ அதை கடைசி வரைக்கும் அறிந்தவனாய் செயல்பட்டான். எலியாவின் மீது இருந்த அந்த ஆவியின் வல்லமை, அந்த ஆவியின் வரம் அவன் மீது இரட்டிப்பாயிருந்தபடினாலே இஸ்ரவேலிலே அவர்களை நல்வழிப்படுத்துகிற ஒரு அற்புதமான ஊழியத்தை எலிசா நிறைவேற்றி முடித்தான். ஆகவே இந்த நாட்களில் எல்லாரும் சீர்கட்டு போயிருக்கிற நிலைமை மாறணும், கத்தரை விட்டு விலகி இருக்கிற சூழ்நிலை மாறணும். இரு மனம் உள்ளவர்களாய் குந்தி குந்தி நடந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தை கத்தருக்கு நேராய் திருப்ப வேண்டும். அவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறபடினால் இப்படிப்பட்ட ஆவியின் வரங்களை ரெட்டிப்பாய் உடைய எலிசாக்களை தேவன் எழுப்ப வேண்டும். இந்த எலிசாவெல்லாம் பாருங்க, அவனுக்கெல்லாம் பணமோ பொருளோ ஒரு பொருட்டோ கிடையாது. நாகமான் அப்படிங்கிற ஒரு சீரிய படைத்தளபதி வர்றான், பெரிய ஹானரபிள் பர்சன். அவன் நினைச்சான் எவ்வளவு கிஃப்ட்னாலும் கொடுக்கலாம். ஆனா ஒரு நாள் எலிசா தீர்க்கதரிசி ஒருவர் இருக்கிறார் என்று அவன் சுகத்துக்காக வந்தபோது அவன் முகத்தை கூட அவன் பார்க்கல. இப்படி ஒரு பெரிய படைத்தலைவன் வந்திருக்கிறான், ஓடி போய் அவனை விழுந்து வணங்கி ஒன்றும் செய்யலை. அவன் எவ்வளவோ கேட்டு கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருந்த மனுஷன், ஆனால் இது ஒன்று கூட எனக்கு வேண்டான்னு திருப்பி அனுப்பின ஒரு மனுஷன். காரணம் என்ன? பொன் பொருள் இந்த உலகம் இது மேலே பற்றில்லாதவன் தான் எலிசா. இந்த நாட்கள் அப்படிப்பட்ட ஊழியர்கள் தேவை. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஊழியர்களை எழுப்பணும். நீ பணம்னா பணமும் வாய்ப்பழுக்குன்ற மாதிரி எல்லாம் ஆண் வாய்ப்பிழந்துட்டு இருக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சுது. பணத்தை காட்டினா பின்னாடியே போயிடுறான், வேற ஏதாவது ஒன்றை காட்டினா அப்படியே ஓடிடும். அவ்வளோதான். ஊழியம்மா அழைப்பு அபிஷேகமா யார்கிட்ட இருக்கு அதெல்லாம் பெற பார்த்துக்கிடும். அதுக்கப்புறம் வந்து ஆண்டோட்ட மன்னிப்பு காட்டுக்கிடும். அதுக்கப்புறம் ஆண்டோட்ட நல்மணம் பொருந்துடும். இப்படிதான் இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஊழியர்கள் அல்ல எலிசாக்களை எழுப்பும் ஆண்டவரே, அனாயிண்டட் ஒன்ஸ் எழுமன் ஆண்டவரே, அக்னாலஜி பண்ணப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் எழுமணும். ஆண்டவரால் அடையாளப்படுத்தப்பட்டவர்களும் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களும் தான் இந்த அறுப்பு மிகுதி வேலையாட்களோ அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வரணுமே தவிர சம்பந்தம் இல்லாதவங்க வரக்கூடாது. ஆண்டவரே இந்த இடத்துக்கு பொருந்தாதவங்க இருக்கக்கூடாது என்பது உங்களுடைய ஜெபமா இருக்குமானால் கர்த்தர் நிச்சயமாக அவருடைய ராஜ்யத்தை சீக்கிரமாக இந்த பூமியில ஸ்தாபிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆமென் சொல்லுங்க பாப்போம். கடைசியாக நீங்க எப்படிப்பட்டவங்க எழும்பணும்னு ஜெபிக்கணும் அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28 அதிகாரம் அதுல 16 வசனத்துல 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். 11 சீஷர்கள். இப்ப அவங்கள்ட்ட இயேசு பேசுறார். 18-19-20 வசனங்களை வாசிக்கலாம். 18-19-20. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஊழியம் செய்ய வந்தபோது அவர் தம்மோடு கூட இருக்கும்படியாக, தம்மை பின்பற்றும்படியாக, அவருடைய அந்த மிகப்பெரிய பொறுப்பை சுமந்து செல்லும்படியாக சிலரை ஏற்படுத்தியிருந்தார். அவங்க தான் அப்பாயிண்டட் ஒன்ஸ். நான் முதல்ல சொன்ன அக்னாலஜ்டு ஒன்ஸ், ரெண்டாவது சொன்ன அனாயிண்டட் ஒன்ஸ், மூணாவது அப்பாயிண்டட் ஒன்ஸ். இந்த குறிப்பிட்ட வேலைக்காகவே ஏற்படுத்தப்பட்டவர்கள் நிறைய பேர் உண்டு. இயேசுநாதர் கூட அவரை பின்பற்றினவங்க நிறைய பேர் இருந்தாங்க. நீங்க மார்க் எழுதின சுவிசேஷம் 3:13 வசனத்தை பார்ப்பீங்கன்னா, பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார், அவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். தமக்கு சித்தமானவங்களெல்லாம் வரவழைச்சார்.
எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு, அத்தனை பேரும் அவருடைய சித்தத்தின்படி வந்தவங்க தான், ஆனால் அவர்கள் இந்த 12 பேர் தான் அப்பாயிண்டட் ஒன்ஸ், அவங்க தான் அப்போஸ்டல்ஸ், அவங்க தான் அப்போஸ்தலர்கள், அவர்களை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். இப்படிப்பட்டவங்க தான் ஏற்படுத்தப்படணும், அவங்க தான் அந்த இருதய துடிப்பை அறிந்து. பாருங்க, இயேசு கிறிஸ்துவினுடனே கூட 3.5 ஆண்டுகள் அவர் எந்த இடத்துக்கு போனாலும் கூட போவாங்க, அவர் என்ன பேசினாலும் கேட்டுகிட்டே இருப்பாங்க, அவர் என்னெல்லாம் சொல்கிறாரோ அதெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க, அதன்படி நடந்துகிட்டே இருந்தாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு சூப்பர் ட்ரைனிங் கொடுத்தார், இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து நேரடியாக பயிற்சி பெற்றவங்க அவங்க. ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம், எவ்வளோ பாக்கியம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு பயிற்சிலாம் யாருக்குமே என்ன செய்யறதில்லை, விருப்பமே கிடையாது, அதெல்லாம் யாருமே அதிகமாக விரும்புறதில்லை, ஏன்னா அதுக்கு ஏற்ற வயசு இல்லைன்றாங்க, அல்லது அதுக்கு இப்போ டைம் இல்லைன்றாங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட அத்தனை பேர் யார், ஃபேமிலி பீப்புளுங்க, எல்லாம் திருமணமானவங்க, எல்லாம் கல்யாணம் முடிஞ்சு தொழில் செஞ்சுட்டு இருந்தவங்க, சொந்தமாக போட் வச்சுருந்தவங்க, நல்ல வியாபாரத்தில் பெரிய லெவலில் இருந்தவங்க, ஆய துறையில் வேலை செஞ்சுட்டு இருந்தவன் லேவி மேத்யூ, நல்ல கவர்மெண்ட் வேலை அவனுக்கு இருந்துச்சு, அப்படிப்பட்டவங்க தான். ஃபேமிலி வேலை பொறுப்பு எல்லாம் இருந்தாலும் தேவர் அப்பாயிண்டட் பை ஜீசஸ், அவங்க தேவனால் இயேசு கிறிஸ்துவால் நியமிக்கப்பட்டார்கள். நீங்க ஜெபம் பண்ணும்போது அப்படி ஜெபம் பண்ண, ஆண்டவரே உம்மால் நியமிக்கப்பட்டவர்கள் தான் இந்த அறுப்பு மிகுதி வேலையாட்களோ குறைவுங்கிற அந்த வேலையாட்கள் லிஸ்ட்டுக்கு வரணும், உம்மால் நியமிக்கப்பட்டவர்கள். இவங்க எல்லாம் பாருங்க ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டவங்க. இப்போ எதற்கு இவங்களை ஆண்டவர் ஏற்படுத்தி இவ்வளோ கனம் கொடுக்குறாரு, அதிகாரம் கொடுக்குறாருன்னா, முதல்ல ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, அவர்களை வரவழைச்சி 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும், அதுக்கப்புறம் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும், அதுக்கப்புறம் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். எதுக்கு, முதல்ல அவரோடு இருக்கணும், அதுக்கப்புறம் தான் பிரசங்கம் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ஹீலிங் சர்வீஸ்லாம் நடத்தணும். அல்லேலூயா. இன்னைக்கு எடுத்த உடனே பிரசங்கம், ஹீலிங் சர்வீஸ், ஆனால் வெயிட்டிங் அப்பான் த லார்ட் அப்படிங்கிறதான் கேள்விக்குறி. எவ்வளோ நேரம் பா ஜெபம் பண்ணுற, ஊழியம் செய்கிறவன்ட்ட கேட்டால் தெரில, எப்பெல்லாம் ஜெபம் பண்ணுவேன், எப்பெல்லாம் நேரம் கிடைக்க ஜெபம் பண்ணுவேன், எப்படி இருக்கும் பாருங்கள் ஊழியம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் அப்பாயிண்டட் ஒன்ஸ் எப்படி இருக்கணும், தம்மோட கூட இருக்கணும், ஆண்டவரோட இருக்கணுங்க, அதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம். அப்ப இன்னைக்கு ஊழியர்கள் என்று வர்றவங்க ஆண்டவரோட இருக்கிறவங்களா இருக்கணும். இன்னைக்கு செல்போனோட இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்கான், ஊழியர்கள் எதோட இருக்கப்பா அப்படின்னா எதோட தான் இருக்கான், ஆண்டவரோடு இருக்கிற பேர் எதோட இருக்கான், செல்போனோடு இருக்கிறவர்கள், அதுக்கப்புறம் பிரசங்கம் பண்ண வந்துடுவாங்க, செல்போன்லயே பார்த்துட்டு அப்படியே பிரசங்கம் பண்ண, அப்படி இல்லை அப்படி இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒழுங்காக ஜெபம் பண்ணணும், நீங்கள் சரியாக ஜெபம் பண்ணீங்கன்னா அப்பாயிண்டட் ஒன்ஸ் வருவாங்க, இல்லாட்டி அவசரமாக வந்து வந்துடுவான். கவனமாக இருக்கணும், நம்ம ஜெபம் ஆண்டவர் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறோம், முதல்ல ஆண்டவரோடு இருக்கணும், அதுக்கப்புறம் தான் பிரசவம் பண்ணணும். பாருங்கள், இவங்களை உட்கார வச்சு ஆண்டவர் தம்மோடு கூட இருக்க வச்சு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ட்ரைனிங் அவங்கள அனுப்பி, ஒரு 70 பேரை செலக்ட் பண்ணி எதிர இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஊர்களுக்கெல்லாம் போங்கப்பா, போயிட்டு வந்து ரிப்போர்ட் கொடுங்கப்பா அப்படின்னு ஒரு ட்ரையலுக்கு அவங்களை அனுப்பி, அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த 3 வருஷம் மிஷன் அது அவருடைய ஊழியம் நிறைவேறின போது அவங்கள கூப்பிட்டு அவங்கள ஆசீர்வதித்து அவங்கள அபிஷேகம் பண்ணி ஆண்டவர் அவர் கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றும்படியாக கட்டளையிட்டு போகிறார், அப்பாயின் பண்ணிட்டு போகிறார். இப்படி பண்ணவங்க தான் இன்றைக்கி தேவை, ஆண்டவரால் நியமிக்கப்பட்டவர்கள். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். அவங்க ஏன் அப்படி நியமிக்கப்படுறாங்கன்னா, அவங்க என்ன செய்யணும், உலகம் எங்கும் புறப்பட்டு போகணும், சகல ஜாதிகளே அவங்க என்ன செய்யணும், சீஷராக்கணும், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல ஞான ஸ்நானம் கொடுக்கணும், ஆண்டவர் அவங்களுக்கு உபதேசித்ததெல்லாம் மற்றவங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லணும். அந்த ஒரு கிருபை, அந்த ஒரு அழைப்பு, அந்த ஒரு தாகம், அந்த ஒரு தரிசனம் யாருக்கு இருக்கும்னா, அப்பாயின் பண்ணப்பட்டவங்க தான் இருக்கும். இன்னைக்கு எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் வரான், நிர்வாகம் பண்ணுறதுக்கு தான் வரான், ஊழியத்தை நிர்வாகம் பண்ணணும், நிர்வாகம் பண்ணுறதுக்குலாம் யாரும் தேவையில்லை, ஊழியம் செய்கிறதுக்கு தான் ஆள் தேவை, அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம், ஊழியம் செய்கிறதுக்கு தான் ஆள் வேணும். ஆண்டவர்கிட்ட அப்படி ஜெபம் பண்ணுங்க,
நிர்வாகம் பண்ற ஆள் தேவையில்ல ஆண்டவரே, ஊழியம் செய்யறவங்க தான் தேவை. ஆண்டவர் அப்படி சிலரை அப்பாயின்ட் பண்ண விரும்புகிறார். பாருங்க, மறைந்த பாஸ்டர் ஜான்ராஜ் அவர்கள் பேசின ஒரு பிரசங்கத்தில் ஒரு சாட்சி சொன்னார். 5 இன்ஜினியரிங் டிகிரி, 1-2 இல்லை, 5 டிகிரிஸ் இன்ஜினியரிங் டிகிரிஸ். கஷ்டப்பட்ட குடும்பத்தில் உள்ள ஒரு மனுஷன், எப்படியோ ஆண்டவருடைய கிருபையினால படித்து பட்டதாரியாகி வெளிநாட்டில் வேலை. அப்போவே பல ஆண்டுகளுக்கு முன்பு சில லட்சங்கள் அவருக்கு அப்போவே சம்பளம். ஆண்டவரை கூப்பிட்டுருக்காரு, என் ஊழியத்துக்கு வாப்பா, என் ஊழியத்துக்கு வா. அவர் சொல்லிக்கார், ஆண்டவரே வெரி சாரி, ரொம்ப கஷ்டப்பட்ட ஆள், எப்படியோ தப்பி தடுமாறி படித்து பட்டதாரி ஆகி உத்தியோகத்தில் வேலையில் இப்போ செட்டில் ஆகிட்டேன். நல்ல வருமானம், ஃபேமிலி சூப்பர், தேங்க்யூ. நீங்கள் வேறு எதுனாலும் சொல்லுங்கள், செய்கிறேன். ஊழியம் செய்ய முடியாது, என் சம்பளத்தில் 1/4 மட்டும் நான் எடுத்துக்கிறேன், 3 உங்கள் ஊழியத்துக்கு கொடுத்துக்கிறேன், என்னை விட்டுருங்கன்னாரு. எப்படி இருக்கும் பாருங்கள், இப்போ 2 லட்சம் ரூபா சம்பளம்னு வச்சுக்கோங்களேன், 50,000 ரூபா நான் எடுத்துக்கிறேன், 1.5 லட்சம் ரூபா உங்களுக்கு தந்துடுறேன், ஊழியத்துக்கு கொடுத்துருவேன், என்னை விட்டுருங்கப்பா. ஆண்டு சொன்ன, உன் பணம் எனக்கு வேண்டாம்ப்பா, நீ தான் எனக்கு வேணும், அதான் அப்பாயிண்டட், நீ தான் எனக்கு வேணும். இவரால் அதை மறுக்க முடியல. ஆண்டோட்ட சொன்னார், ஆண்டவரே கை நிறைய சம்பளம், ஊழியத்துக்கு வந்தால் சம்பளமே கிடையாது, ஊழியத்துக்கு வந்தால் சம்பளம் உண்டாங்க, சம்பளம்லாம் கிடையாது, ப்ரமோஷன் உண்டா, இன்க்ரிமெண்ட் உண்டா, அரியர்ஸ் உண்டா, பே கமிஷன் உண்டா, பொங்கல் போனஸ் உண்டா, தீபாவளி போனஸ் உண்டா, ஒன்றும் கிடையாது, என்ன செய்கிறது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், யார்கிட்டையும் நான் போய் கடன் வாங்க மாட்டேன், என்னை அழைச்சது நீங்கள், உங்கள் ஊழியத்துக்காக என்னை நியமித்தது நீங்கன்னா நான் கடன் வாங்கி அந்த லெவலுக்கு போயிடக்கூடாது, என்னை நடத்தணும். ஆண்டவர் சொன்னால், நீ ஊழியத்துக்கு வா, உன்னை நான் நடத்துவேன். பாருங்கள், ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆட்களை தான் செலக்ட் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா, இதெல்லாம் ஜபத்திற்கு வந்த பதில். நிறைய பேர் ஜபித்த ஜபம், வர்றவங்க தரமாக இருக்கணும். பாருங்கள், வந்தவருக்கு ஆரம்பத்தில் கஷ்டம்தான், ஆரம்பத்தில் கொஞ்சம் வருத்தம்தான், குழந்தைக்கு சாப்பாடு பால் கொடுக்க முடியாத சூழ்நிலை தான், தண்ணியை தான் ஜோம் பண்ணி காணாவூர் கல்யாண வீட்டில் தண்ணியை திராட்சை ரசமாக மாற்றினீங்களே, இந்த தண்ணியை பால் மாதிரி மாற்றி என் பிள்ளை கொடுங்கன்னு 3 நாள் வெறும் பச்சை தண்ணியை மட்டும் ஜோமணி அந்த பிள்ளைக்கு கொடுத்து வளர்த்த சூழ்நிலாம் இருந்திருக்கு. அப்படி கஷ்டப்பட்டு இருந்த நேரத்தில் ஒரு பெரிய கோடீஸ்வரன் அவர்கிட்ட வந்தாராம், எனக்காக ஜோம் பண்ணோம், இயேசுவை அறியாத பின்னணியத்தில் உள்ள இவர்கிட்ட உள்ள ஒரு பெரிய இது என்னன்னா, இவர் அப்பாயிண்டட் ஒன்று பார்த்தீங்களா, இவர் அக்னாலஜு அனாயிண்டடு அப்பாயிண்டடு, அதனால வேலை கரெக்டாக நடக்கும். ஐயா, இயேசு கிறிஸ்துவ நீ உன் வாழ்க்கையில் சொந்த ரச்சகரை ஏற்றுக்கொண்டா உனக்காக நான் ஜோம் பண்ணுவேன். 33 கோடி தேவர்கள், அதில் ஒன்றா இதோட நினச்சிக்கிறேன், இது என்ன பெரிய விஷயமா, அவரும் தெய்வம் தானே, ஒரு ஜபத்தை மட்டும் போடுங்கன்னாராம். முடியாது, இயேசு ஒருத்தர் தான் தெய்வம், சுவிசேஷம் சொல்லியிருக்கிறாரு, இதை ஏற்றுக்கொண்டா ஜோம் பண்ணுறேன். வந்த ஒரு பெரிய கோடி சொல்கிறேன், நம்ம என்ன செஞ்சுருப்போம், மாட்டிச்சு அவர் பெரிய மீன் போட்டு அமுக்கு, பிறகு பார்த்துக்கணும், உட்காந்து டீ காஃபி வடை கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது, ஐயா வாங்க உட்காருங்க, அங்கே அந்த பிஸ்னஸ்லாம் கிடையாது, சுவிசேஷம் சொல்லணும், நான் உனக்கு உபதேசித்தத நீ அவனுக்கு போதிக்கணும், அங்கே போதனை நடக்கு. அவர் பார்த்தாரு, இது ரொம்ப கஷ்டம், நான் போகிறேன்ட்டு போயிட்டார், அப்போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு இவர் அனுப்பிட்டார். போன மனுஷன் 2 மணி நேரத்தில் திரும்ப வந்திருக்கணும், ஐயா தயவுசெய்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க. மறுபடியும் சொல்கிறேன், இயேசுவை உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டாதான். ஐயா எனக்கு எப்படி திடீர்னு இப்படி சொன்னால் எப்படி, அப்போ தான் சொல்லியிருக்காரு, நீ தொழில் செய்கிற அந்த இடத்துல உனக்கு இன்னொரு மார்க்கத்தை சேர்ந்த நபருக்கும் போட்டி, அதில் ஒன்றே காலி பண்ணிட்டு ஒன்ட்டு இருக்க எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ள அவன் ஆயத்தமாகிட்டான், அதனால் பயந்து போய் தான் நீ இப்போ ஜோமன் வந்திருக்க. உனக்கு ஏசு அற்புதம் செய்வன் சொல்கிறாரு, எந்த மனுஷன் உனக்கு விரோதமாக உன்னைய துன்பப்படுத்தி உனக்குள்ளதான் எடுத்துக்கொள்ள நினச்சானா, அவன் உன்னை விட்டு ஓடிடுவான், நீ உனக்குள்ளதெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்வாய். நடுங்கி நான் மனுஷன், எப்படி தெரியும், யார் சொன்னா, அதான் அக்னாலஜ்ட் அனாயிண்டட் அப்பாயிண்டட். அப்படிப்பட்டவங்க தான் வரணும் ஊழியத்துக்கு. பாருங்க, அந்த ஊழியத்தில் ஆண்டவர் அவர் கொடுத்த முதல் ஆத்மா, ஆமீன் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் அதான் விரும்புறார், இன்னைக்கு நம்மளை ஏற்படுத்தியிருக்கிறான்னா இது அப்படியே அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு போகணும், அடுத்தடுத்த தலைமுறைக்கு போகணும். ஒரு மோசைக்கு பின்பு யோசுவா, ஒரு எலியாவுக்கு பின்பு எலிசா, ஒரு இயேசுக்கு பின்பு 12 சீஷர்கள், அந்த 12 சீஷர்களுக்கு பின்பு திரள் கூட்டம்,
தலைவர்கள் எழுப்பப்பட்டுட்டே இருக்கணும். ஆகவே அப்பாயிண்டட் ஒன்ஸ் எழுமணும், ஜோம் பண்ணுங்க. அதுக்கு ஆண்டவர் அதுதான் விரும்புகிறார். அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒன்றுக்கு அப்புறம் ஸ்தம்பிச்சு நின்ற கூடாது. அடுத்தது யாரு இந்த இடத்துல யாரு இல்லை அதோட நின்றுட்டு மூடிட்டு அப்படி போயிடக்கூடாது. இயேசு கிறிஸ்து அதில் மிகவும் ஜாக்கிரதையா இருந்தா, தம்மோடு கூட அவர்களை வைத்து பயிற்சி அளித்து இந்த பிரம்மாண்டமான ஊழியத்தை முழு உலகத்திற்கும் அவர்கள் சுமந்து செல்வதற்கு அவர்களை நியமித்தார். அவங்களை அதுக்கு தான் நியமித்தார், அப்பாயிண்ட் பண்ணார். பாருங்க அந்த வேலையை அப்போஸ்தலர்கள் செஞ்சாங்க. முதல் நூற்றாண்டுல அவருடைய நேரடி சீசன் தாமஸ் தோமா இந்தியாவுக்கு அன்னைக்கே வந்துட்டாரு. ரொம்ப சந்தோஷம், நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு. இந்த தமிழ்நாட்டில் அவர் உயிரை விட்டுருக்கார் பாருங்களேன். ஆமேன். அப்போ நியமிக்கப்பட்ட ஒரு மனிதன், அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன். அறுப்பு மிகுதி வேலையாட்களை கொஞ்சங்கிறத புரிஞ்சுட்டு வரணும். அதுதான் நம்முடைய ஜபம். இந்த ஸ்ட்ராபெரி செடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்ட்ராபெரி பழம் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த செடிக்கு ஒரு ஸ்பெஷல் தன்மை உண்டும். என்ன அப்படின்னா, அந்த செடியிலேருந்து ரன்னர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து எக்ஸ்ட்ரா அப்படியே புதுசாக முளைக்கும் போது அது அப்படியே வளர்ந்து பக்கத்தில் உள்ள மண்ணில் அது பட்டு அது அதுலேருந்து வேரூன்றி அது ஒரு செடியாக முளைக்குமா, அது வளர்ந்து அதுலேருந்து ஒரு ரன்னர் வந்து அது தரையில் போய் அது பட்டு அது அப்படியே முளைக்குமா, இப்படியே அது தொடர்ந்துகிட்டே இருக்கும். நம்ம வாழை தெரியும்ல, நமக்கு வாழைன்னு தெரியும் உங்களுக்கு. ஒரு வாழை அது மட்டும் இருக்காது, அதை சுற்றி நிறைய வாழை செஞ்சிடும் வந்துடும். வாழையடி வாழைன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அடுத்தடுத்து உருவாகிட்டே இருக்கும். இதே போல தான் உருவாக்கப்பட்ட ஒரு ஆளை ஏற்படுத்தினாதான் அவன் இன்னொருத்தர் நினைச்சுவான், உருவாக்குவான். பவுல் அப்போஸ்தலன் சொல்றான், விசுவாசத்தில் நீ எனக்கு உத்தம குமாரன், நான் உன்னை பெற்றெடுத்தேன்பா, சுவிசேஷத்தினால உன்னை நான் பெற்றெடுத்தேன். இது மாதிரி எத்தனை தலைவர்களை பவுல் அப்போஸ்தலன் உருவாக்கியிருக்கிறார். ஏன்னா தே வேர் அப்பாயிண்டட் பை காட், அவங்க தேவனால நியமிக்கப்பட்டவங்க. அறுப்பு அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வேலை செய்ய வரணும்னா அப்பாயிண்டட் ஒன் தான் வரணும். நீங்க ஜெபிக்க வேண்டியது அப்படி இருக்கணும். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். பாருங்க, கிம்பால் அப்படிங்கிற ஒரு கிளர்க், சாதாரணமாக கிளர்க் வேலை பார்த்துட்டு இருந்தவர் தான். ஒரு சண்டே ஸ்கூல்ல தான் அவர் ஆசிரியர், அவருக்கு இருந்த வேலை தான். ஆனா அந்த ஆசிரியர் தான் டிஎல் மூடி என்கிற ஒரு மனிதனை ரட்சிப்புக்குள்ள நடத்தினாராம். டிஎல் மூடி, டிஎல் மூடி எஃபி மேயர் அப்படிங்கிற ஒரு உலக பிரசித்தி பெற்ற சுவிசேஷகனை அடுத்த தலைவனை உருவாக்கி இருக்கிறார். அந்த எஃபி மேயர் வில்ஃபர் சேப்மேன் அப்படிங்கிற இன்னொரு பிரபலமான தேவ மனிதன் உருவாக்கி, இந்த லிஸ்ட் அப்படி போயிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் 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 இப்படி போயிட்டே இருக்கு. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்ப்பது. அப்ப நீங்களும் நான் இந்த கடைசி நாட்களிலே, பிரபலங்கள் மறைந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே, கர்த்தருடைய நித்திய இளைப்பாறுதலுக்குள் தேவனுக்காக வைராக்கியமாய் பிரகாசித்த மனிதர்கள், ஐயோ இவங்கெல்லாம் போயிட்டாங்களா, இனிமே என்ன நடக்க போகுது, தமிழ்நாடு என்ன ஆக போகுது, இந்தியா என்ன ஆக போகுதுன்னு நாம் திகைக்காமல் இருக்கணும்னா நீங்க ஜோம் பண்ணணும். ஆண்டவரே, உம்மால் அடையாளம் காண்பிக்கப்படுகிறவர்கள் எழும்பணும், உம்மால் அபிஷேகம் பண்ணப்படுகிறவர்கள் எழும்பணும், உம்மால் அனுப்பப்படுகிறவர்கள் எழும்பணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். ஆகவே இந்த அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள் என்கிற இந்த வேத வசனத்தை பார்க்கும் போதெல்லாம் உங்க மனசுக்குள்ள வரணும், அக்னாலஜ்டு ஒன் வரட்டும் ஆண்டவரே, அனாயிண்டட் ஒன் வரட்டும் ஆண்டவரே, அப்பாயிண்டட் ஒன் வரட்டும் ஆண்டவரே. அதை உங்களுடைய ஜெபமாய் மாற்றுவீர்கள். ஆனால் ஊழியங்கள் ஸ்தம்பிக்காது, ராஜ்யம் நிலைநிறுத்தப்படும், தேவனுடைய ராஜ்யம் விரிவடையும். ஆண்டவருடைய வருகைக்கு முன்பு அவருடைய சுவிசேஷ பிரபலியம் இன்னும் தீவிரிக்கும், இன்னும் தீவிரிக்கும். தரிசனத்தோடு எல்லாம் நடந்துட்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆசையோடு எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். யோசுவாக்களை எழுப்பும் ஆண்டவரே, எலிசாக்களை எழுப்பும் ஆண்டவரே, அப்போஸ்தலர்களை போல ஆட்களை எழுப்புங்கப்பா ஆண்டவரே, உம்மால் அங்கீகரிக்கப்பட்டவர்களை எழுப்புங்க, உம்மால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை எழுப்புங்க,
உம்மால் அனுப்பப்பட்டவர்களை எழுப்புங்க ஆண்டவரே, எழுப்புங்கப்பா. ஆமென், அல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவரே, நீங்க அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து ஜனங்களை இந்த நாட்களை எழுப்பணும், ஊழியத்திற்கு எழுப்பணும். அதற்காக இன்றைக்கு திருச்சபை ஜெபிக்கணும் ஆண்டவரே. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த நாட்களிலே பிரபலமான தேவ மனிதர்கள் நித்திய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறார்களே என்கிற ஒரு வலியோடு, வேதனையோடு தேவ சமூகத்தில் காத்திருந்த போது பரிசுத்த ஆவியானவர் மிக தெளிவாய் பேசின வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆமென். அநேக மூத்த ஊழியர்கள் தங்களுடைய ஓட்டத்தை முடித்து விட்டார்கள். ஆமென், அல்லேலூயா. ஆகவே நமக்கு தேவை யோசுவாக்கள், அந்த உணர்வு உங்களுக்கு வரட்டும். நமக்கு தேவை எலிசாக்கள், நமக்கு தேவை அப்போஸ்தலர்கள். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி எழுப்பும்படியா ஜெபம் பண்ணுங்க. இந்தியாவில் இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட வேண்டுமானால் ஆண்டவர் அப்படி எழுப்பணும். ஆண்டவர் அப்படி ஜனங்களை எழுப்பணும், ஊழியர்களை எழுப்பணும். ஏதோ ஒரு சாதாரணமான ஆளை ஆண்டவர் நியமிச்சிட்டாருன்னு நினைச்சிடக்கூடாது. உருவாக்கப்பட்டவனை ஆண்டவர் ஏற்படுத்தணும். அப்போ சிலர்களாம் பாருங்க, என் பின்னே வாருங்கள் என்று ஆண்டவர் சொன்னபோது எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு படகெல்லாம் கரையில் விட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க. வலையில் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுறேன். இன்னைக்கு அப்படிப்பட்ட தியாகம் செய்கிறவர்களை கத்தரை எழுப்பணும். ஆமென். ஆதாயம் இருக்கான்னு பார்க்கிறவங்க அல்ல, நஷ்டம் என்றும் குப்பையுமாக எண்ணுகிறவர்களை கத்தரை எழுப்பணும். ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஹாலேலூயா. கத்தாவே, நீங்கள் அப்படிப்பட்ட நல்ல தேவ மனிதர்களை இந்த நாட்களிலே தலைமைத்துவத்தில் கொண்டு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். இந்தியாவில் இயேசு நாமம் இன்றே கூற வேண்டும். இந்தியரை பரலோகத்தில் பாக்கியவான்களாய் மாற்றும் எலியாக்கள் எழும்ப வேண்டும், எலிசாக்கள் எழும்ப வேண்டும். கர்த்தரின் வல்ல நாமம் உயர்த்தியாக வேண்டும். அல்லேலூயா. இந்தியாவில் இயேசு நாமம் இன்றே கூற வேண்டும், இந்தியரை பரலோகத்தில் பாக்கியவான்களாய் மாற்றும். இந்தியரை பரலோகத்தில் பாக்கியவான்களாய் மாற்றும் எலியாக்கள் எழும்ப வேண்டும், எலிசாக்கள் எழும்ப வேண்டும், எலியாக்கள் எழும்ப வேண்டும், எலிசாக்கள் எழும்ப வேண்டும். கர்த்தரின் வல்ல நாமம் உயர்த்தியாக வேண்டும். இந்தியாவில் இயேசு நாமம் இன்றே கூற வேண்டும், இந்தியரை பரலோகத்தின் பாக்கியவான்களாய் மாற்றும். இந்தியரை பரலோகத்தின் பாக்கியவான்களை மாற்றும். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய இதயத்தை அறிந்து இந்த அறுப்புக்கு, மிகுதியான இந்த அறுப்புக்கு ஏற்படுத்தப்படுகிற வேலையாட்கள் யோசுவாக்களாக, எலிசாக்களாக, அப்போஸ்தலர்களாக அவர்களை போல இருக்கணும்ப்பா. இப்படிப்பட்ட அக்னாலஜ் பண்ணப்பட்டவங்க, அனாயின்ட் பண்ணப்பட்டவங்க, ஆண்டவரே அப்பாயின் பண்ணப்பட்டவங்க ஏற்படுத்தப்படணும் ஆண்டவரே. அவர்களுக்குள் இருந்த தகுதிகள், ஏற்படுத்தப்படுகிற தலைவர்களுக்குள் இருக்கணும், நியமிக்கப்படுகிற ஊழியர்களுக்குள்ள இருக்கணும். திருச்சபை நலிவடைந்து போகாதபடி, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல சிதறி போகாதபடி ஆண்டவரே, இந்தியாவில் உம்முடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்பட, வெற்றிடங்கள் நிரப்பப்பட ஆண்டவரே, தலைமைத்துவத்தில் நீர் விரும்புகிறபடி தலைமைத்துவம் நியமிக்கப்பட, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் இதன் பொருளை உணர்ந்து ஜெபிக்கிறவர்களாய் மாற கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழு உள்ளமே
உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஃபார் பிரேயர் கான்டாக்ட் பாஸ்டர் ஜே ஜெயக்குமார், எல்சடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586 சுரண்டை.